this computer, Potachi. அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் டாபிக், நான் யார். நான் யாருங்கிறது ஒரு ஃபேமஸ் க்வெஸ்சன் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில். திருவண்ணாமலையில இருந்து இதை எப்படி ஈஸியா உடைக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்களா இல்லாட்டி உடைக்கிறாங்களாங்கிறத பார்க்கலாம். ஐயாவுடைய டீச்சிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா உடைச்சிட்டு போயிடுவாங்க. அது வந்து கொஞ்சம் சொன்னான்னா இந்த திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வாங்க சாப்பிட போகலாம். உள்ள இருப்போம். எஸ் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எடுத்துருக்கிற டாபிக் வந்து நான் யார், ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்கோம். ஆன்மீகத்தில் வந்து இந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப மிக மிக முக்கியமானதாக இருக்கு. ஏன்னா ரமணரும் இந்த கேள்வி தான் கேட்டாரு எல்லாத்துட்டையும். இந்த கேள்வி வந்து, இந்த கேள்விக்கான விடை கிடைச்சிச்சுன்னா எல்லா முடிச்சுகளுமே அங்கே வந்து அவங்களும் நமக்கு சந்தேகமே ஏற்படாது. அப்படி ஒரு டாபிக் இது. இந்த இந்த கேள்விக்கான விளக்கம் கிடைச்சிச்சுன்னா சந்தேகங்கள் டோட்டலாக நீங்கி ஞானம்னா என்னங்கிறது கிளியராக ஞானம் அடைவதோடு விடுதலையும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நாள் மீட்டிங் எடுத்துட்டு இருக்கிறோம். உங்கள் சைடு நான் கேட்குறேன், நான் யார் அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கிட்டா உங்களுடைய பதில் என்ன? இந்த நான் யாருங்கிற கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டா உங்களுடைய பதில் என்ன? இதை வந்து நீங்க வந்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுடைய கருத்து எனக்கு தெரியணும், அதனால பதில் சொல்றவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லலாம். கோபாலகிருஷ்ணன் சுந்தரம் அன்மியூட் பண்றேன். ஒரு தாட் வருதுன்னா தாட் கூட சேர்ந்து அந்த பிரசன்ஸ் இருக்கிறது அனுபவிக்கிறது அதாங்கயா வந்தோட்டி தான் நமக்கு தெரியும். அந்த வந்தோட்டி நமக்கு தெரியறது அதாங்கயா நான். வேற ஏதாவது வேற சொல்றீங்களா? ஆ இல்லங்கயா. ஓகே, நன்றி கோபாலகிருஷ்ணன் சுந்தரம், உங்களை மீட் பண்றேன். ஓகே, அடுத்து சொல்லுங்க. ஐயாவுடைய கேள்விக்கு பதில் சொல்ல எல்லாரும் சொல்லணும், அப்பதான் அந்த வணக்கம் சார். சார் வணக்கம். ஆ வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்து அதாவது அனுபவிப்பனாய் எனக்கு தான் அனுபவங்கள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உயர்ந்துச்சு. இப்போ ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் அனுபவத்து கேட்பதும் அனுபவம் இருக்கிறான். அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் நானே நான் உணர்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஐயா தாட்டு புரிய முன்னாடி வந்து இந்த எனக்கு தான் அனுபவங்கள் வந்துட்டு இருக்குது, நான் தான் அனுபவங்களாக பண்ணிட்டு கேட்குற மாதிரி உணவு இருந்துச்சு. இப்போ அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் நானே உருவாகிறான். ஒவ்வொரு அனுபவத்துக்கு பின்னாடி அந்த நான் போயிட்டு இருக்கிறான். அந்த அனுபவத்தை வந்தபடி நான் உருமாறிக்கிறேன். நீங்க நேற்று கூட இப்போ தண்ணி பாட்டில் சொன்னீங்க அதே மாதிரி இந்த நான்கிற வந்து ஒவ்வொரு அனுபவத்துக்கு பின்னாடியும் அவன் அந்த அனுபவமாக அந்த நான் உருவாகிக்கிறான்னு தவிர இந்த நான் வந்து எப்பவும் ஒரே நிலையாக இருக்கிறது தான். அவனுக்கு அனுபவங்கள் தான் அனுபவங்கள் தான் மாறிட்டு இருக்கு. அந்த அனுபவத்துக்கு ஏற்றபடி இவன் உணர்ந்துட்டு இருக்கிறான்னு தவிர ஜீவன் இல்லை அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா ஐயா புரிதலுக்கு பின் பண்றது. இன்னும் விளக்கமா சொல்றதுக்கு விட நான் இதோட முடிச்சுக்கலான்னு பாக்கேன். ஓகே ஓகே, சோ நன்றி சார். மாவன் சார் உங்களை மீட் பண்றேன்.
அடுத்து சொல்லுங்க. ஏன்னா இது வந்து என்னன்னா, எந்த அளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது, இது வந்து நான் கேட்கிற நான் வந்து அக ரீதியான நான், அது உணர்வு ரீதியான நானை பத்தி நான் பேசிட்டு இருக்கோம், புற ரீதியான நானை பத்தி நம்ம சொல்லல. இவர் ஐ திங்க் ஒரு மதி மதியளவுக்கு நீங்க ஆன்சர் சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, ஒன் மினிட் அன்மியூட் பண்றேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கங்க. மதி அழகன் சார், வணக்கம். கேக்குதா சார்? ஆ கேக்குது, சொல்லுங்க சார். கேக்குது. அதாவது நான் என்கிறது வந்து மனம்னு தான் சார் நான் நினைக்கிறேன். ஏன்னா சூட்சும சரீரத்தை ஹலோ சொல்லுங்க. ஹலோ, நான் என்கிறது மனம் அப்படின்னு தான் சார் நான் நினைக்கிறேன். ஏன்னா சூட்சும சரீரத்தையும் நம்மளால உணர முடியல, ஆத்மாவையும் உணர முடியல, இந்த மனத்தை மட்டும் தான் நம்ம உணர்றோம். அதனால நான் வந்து மனமா தான் இருக்கணும் சார். சார் ஒண்ணு இல்ல, மனம் தான் நான் நினைக்கிறேன். மனம் தான் நீங்க நான் நினைக்கிறீங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, நன்றி நன்றி சிவகுமார். நெக்ஸ்ட் ட்ரிச்சி மனோகரன். மனோகரன் ஃப்ரம் ட்ரிச்சி, அன்மியூட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் யார் அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு வந்து புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அவன் புரிஞ்சதான் எல்லாமே, இந்த அனுபவ பெண், அனுபவங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு அனுபவ பெண் வரான் அப்படிங்கறத நம்ம எடுத்திருக்கோம், அதையும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா, வந்து ரமண மகர்ஷியோட கேள்வி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் தியானமாகவும் பண்ணியிருக்கிறது தான். அதுல வர்ற ஒரு ஒரு அனுபவத்தையுமே வந்து அந்த அனுபவத்தை கேள்வி கேட்டு அந்த அனுபவத்தோட நான் யாருன்னா உள்ள ஒருத்தன் இருக்கான், அவனை போய் பாருங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு லேர்னிங்கா இருந்தது, ஒரு தியானமாகவும் இருந்தது. அவங்க அப்போ பர்மனண்டா ஒருத்தன் உள்ள இருக்கான், மனோகரன் ஒருத்தன் வந்து ஒவ்வொரு அவரோட என்டிட்டிலயும் ஒவ்வொரு விதமான பேர்ல உள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வந்து கடவுள், அவன் தான் ஆன்மா அப்படிங்கறதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தது. அது எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு ஆணித்தரமா வச்சிருந்தது. அது உள்ள சொல்ல போனா இன்னும் கூட அதோட தாக்கம் எல்லாம் கூட இருக்கு. ஆனா இப்ப வந்து இப்ப ஐயாவோட இதுல வந்து ஒரு ஒரு எண்ணத்துலயும் ஒரு நான் இருக்கான் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அது அப்படியே கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எஸ் இதுதான் வந்து அல்டிமேட் ட்ரூத் அப்படிங்கற ஒரு இதுக்காக வந்திருக்கேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கேன். நன்றி. ஓகே ஓகே, நன்றி மனோகரன். உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ராஜேஷ் ஃப்ரம் சென்னை வளசரவாக்கம், அன்மியூட் பண்றேன். ப்ராப்ளம் சார். சார் வணக்கம். வணக்கம். குட் மார்னிங் சார், சரவணன் சார். குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், நல்லா கேக்குது. நீங்க பேசுறது ரொம்ப பிரேக் ஆகி கேக்குது. நான் பேசுறது பிரேக் ஆகி கேக்குதான்னு தெரியல. இல்லையே, நல்லா தானே கேக்குதா? கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு உங்களுக்கு கேக்குதுங்களா சார்? ப்ராப்ளம் நீங்க பேசுறது நல்லா கேக்குது. எல்லாரும் பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. ராஜேஷ் நீங்க பதில் சொல்லலாம், கேக்குது, நல்லா கேக்குது. ராஜேஷ் சார் நீங்க சொல்லுங்க. சரி, நான் பதில் சொல்லிடுறேன் சார். எனக்கு நான் என்னோட பதிலை நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன் சார். நான் பாக்குறது வந்து இந்த உயிரை தான் நான் வந்து நான் என்ன உயிர் அனுபவிப்பவன், ஏதாவது உணரணும்னு நினைச்சா கிடைக்கும். இந்த போன பிறகு என்னால அனுபவிப்பனோ எதாவது உணரும் நடக்காது. என்னோட புரிதல் வந்து நான் யாருன்னா நான் வந்து உயிர் உயிர் நினைக்கிறேன். வாங்க, நான் யார்? தாராளமா எல்லா பதிலும் சொல்லலாம். தாராளமா சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க தெரிஞ்சாதானே நம்ம அதை கொண்டு அடுத்து போக முடியும். அதனால சொல்லுங்க. எக்ஸலன்ட். மதி அழகன் ஃப்ரம் பிரான்ஸ் வந்திருக்காங்க, அன்மியூட். சார் வணக்கம். பாபுலால் சார், சரவணன் சார், வணக்கம். ஜெமினி சார் வணக்கம். வணக்கம், நல்ல கேள்வி இது, அருமையான கேள்வி. என்னுடைய பதில் என்னவென்னா, என்னால் பார்க்கப்படுவது எல்லாம் நானாக இருக்க முடியாது. இப்ப உடலையும் மனமும் நம்மளால் பார்க்கப்படுது. ஆக வந்து இது ஒரு இந்த கேள்விக்கு வந்து நான் யாருங்கிற கேள்விக்கு வந்து
இது ஒரு நினைவுன்னு தான் சொல்ல முடியும். நன்றிங்க. நினைவா? நினைவு. தாட். ஆமா இது ஒரு நினைவு அவ்வளவுதான். ஓகே ஓகே நன்றி மதியழகன் சார், மீட் பண்றோம் உங்களை. நெக்ஸ்ட் ஷைன் ஷூர். உங்க பேர் ஃபுல்லா எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஓகே நீங்களும் உங்க உங்க நேம் அண்ட் தென் பிளேஸ் ரெண்டையும் சொல்லிடுங்க ப்ளீஸ். ஹலோ சார். சொல்லுங்க உங்க நேம் அண்ட் பேர் என்ன, ஊரும் சொல்லிடுங்க. சார் என் நேம் சுரேந்தர் சார். சுரேந்தர். ஆமா சார். ஓகே இட்ஸ் டிஃபிகல்ட் டு கெஸ் வித் திஸ் இன்டிகேஷன். எங்க சாரிங் சார். நீங்க எங்க இருந்து பண்ணீங்க? நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றேன். செங்கல்பட்டு. ஓகே எக்ஸலென்ட். ஓகே சொல்லுங்க. நான் யார் பதில் சொல்லலாம்? ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, பரவாயில்லை, ரொம்ப சந்தோஷம். நான் யாருன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நான் யார் அப்படின்ற கேள்விக்கு நான் என்னுடைய உடலை தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த உடல் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் இப்பத்திக்கு நான் என் மனம்தான் நான் நம்பிட்டு இருக்கேன். இது இது தெளிஞ்சதுன்னா இதுக்கப்புறம் நான் யாருன்றத இன்னும் கொஞ்சம் அடி ஆழமா போய் போய் நான் தெரிஞ்சுப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நான் கூடிய சீக்கிரத்துல இந்த பகவத் சார் மீட் பண்ணிருக்கேன், இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். இதுக்கு மேட்டு எனக்கு அது தெரிஞ்சுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி சுரேந்தர். வாங்க ரெகுலரா வாங்க, மியூட் பண்றேன் உங்களை. நெக்ஸ்ட் குமார் டி, உங்களை அன்மியூட் பண்றேன். குமார் டி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. ஹலோ சார், என் பேர் சரவணா, சரவணகுமார் பேசுறேன். அப்படின்ட்டு கேக்குறப்ப உடனே என்ன சொல்ல வருதுன்னா, என்னோட பேர் இது, என்னோட பிறந்த ஊர் இது, நான் செய்யற வேலை இது, அதான் சொல்ல வருது. ஆனா கேக்குறது ஜீவமணி சரவணன்னே சரி, எப்படி இந்த இந்த பதில் கரெக்டா இருக்காது. நான் யாருன்னா தேடி பாக்குறப்ப, உள்ள தேடி பாக்குறப்ப மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து தாட் வரும் போகும். அப்படின்னா அது நான் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா வேற என்ன நானா இருக்க வாய்ப்பு இருக்குது? அப்படின்னா அனுபவம், அதுவும் யாருக்கு வேணா வரலாம். ஸோ நான் யாருன்னு உள்ளுக்கு தேடுறப்ப என்னால வந்து அதுக்கு எந்த ஒரு பதிலும் எடுக்க முடியல. ஸோ அதுதான் என்னோட பதிலா இருக்கு. வெரி வெரி ஃப்ராங்க் ஆன்சர். ஓகே like it. So ungala meet pandran. Next let us forward to a creative man, Madan Manikam, Bangalore. Unmute pandran. Anuga sir, Babulal sir, Saran sir, J Mani sir, anuga sir. Nakam. Okay sir. So basically enna understanding padi pattinga naan abingiradhu enna na ipo enakkulla vara emotions like happiness சேட்னஸ் எல்லாமே எனக்கு சேட்னஸ் வந்துருச்சு, எனக்கு ஹாப்பினஸ் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த அப்படிங்கிற ஒரு ஃபீல் ரியலைஸ் பண்ற ஒரு பர்சனா நான் ஒருத்தர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். சித்தேஸ்வரன், ஆசிரியர் சித்தேஸ்வரன் வந்திருக்காங்க. அன்மியூட். ஐயா இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த நான் யார் என்பது, அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற இன்பமானாலும் துன்பமானாலும் அதை பற்றி எந்த விதமான கவலைப்படாமல், அதை பற்றி அது அக்கறை கொள்ளாமல், தானாக இருக்கின்ற, எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கின்ற அந்த ஆன்மாதான் நான் என்று சொல்றேங்க ஐயா. அனுபவம் எந்த அனுபவமா இருந்தாலும் சரி, அது இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாமல் அது பாட்டுக்கு இருக்கின்ற அந்த ஒரு உணர்வு தான் நான். அதுதான் ஆன்மாதான் நான் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். நன்றி. மைதின் ஞானி வாங்க உங்க பதில் சொல்லுங்க.
வணக்கம் சார். சார், உயிர்த்தன்மையை தான் நான் நானுங்கிறேன். ஏன்னா உயிர்த்தன்மை தான் நம்ம தாட்டு மற்ற உணர்வுகள் எல்லாத்தோட உயிர்மைத்தன்மை பெற்று வருது. ஆக்சுவலி ஆன்மா இதெல்லாம் நான்கிற கான்செப்ட் வருது சார். மற்றதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு போகக்கூடியது. அனுபவங்களும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வந்துட்டு வந்துட்டு போகக்கூடிய டெம்பரவரி நான். பிரம்மன் நான் வந்து உயிர் அண்ட் ஆன்மா, அதான் பிரம்மன் நினைக்கிறேன் சார். என்னுடைய பதில் தான் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம கேக்குறது நீங்க எப்படி உணர்றீங்கன்னு தான் கேக்குறமே தவிர, இதுக்கு முன்னாடி மத்தவங்க என்ன சொன்னாங்கிறத பத்தி கேட்கல. நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க நான்கிறத பத்தி, நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுல இருந்து இந்த வகுப்பு கொண்டு போறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் கேட்டிருந்தோம். சரி, போதும், இதுவும் வந்த பதில் போதும், நாம மேற்கொண்டு இப்ப தொடரலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேட்ட இந்த நான் யாருங்கிறது வந்து அக ரீதியான அந்த உணர்வு ரீதியான நான் இருக்கிறேன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல. நான் இப்ப இங்க ஒரு எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது, இந்த அனுபவம் எனக்கு வந்திருக்கு, நான் ஒரு இனிக்கு நான் இப்ப இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த இருக்கிறேங்கிற அந்த உணர்வு யாரு, அது எந்த உணர்வு அது அப்படிங்கறதுதான் நம்ம பேசுறோம். நம்ம நம்ம உடம்புல உயிரே இருந்தா கூட மனம் இயங்காம இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாம் இருக்கிறதே தெரியாது. அப்ப வந்து உயிர் நான் இல்லை, நாம் நாம உணரக்கூடிய நான் பத்தி தான் பேசுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஆன்மாதான் நான், கரெக்டு தான். ஆனா ஆன்மாவில எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆன்மா வந்து எப்பயுமே தூய்மையா தான் இருக்கு, அதுல எந்த ஒரு கலகமும் இல்லை, அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த நான் யாருன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நான்கிறது ஒரு நிரந்தரமா இருக்கு, எனக்கு பல பிரச்சனைகள் வந்து வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்தாவும் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஒரு இங்கதான் ஒரு நம்ம உண்மையை தெரிஞ்சுக்க போறோம். நான் ஒருத்தர் நிரந்தரமா இருக்கிற மாதிரியும் எனக்கு பல பிரச்சனைகள் வந்து போறதாகவும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அப்படி இல்லை. எப்படி இருக்குதுங்கிறத அப்ப நம்ம பார்க்க போறோம். நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப நம்ம வந்து நான் யார் அப்படின்னா, இப்ப நம்ம என்னவா நான் யாரா இருக்கிறோம், இப்ப நம்ம பேரு நம்ம கிடையாது, உணர்வு ரீதியா நம்ம யாரா இருக்கோம்னா, இப்ப நம்ம யார் கேட்டா என்ன சொல்லுவோம், நம்ம இப்ப நம்ம யார், இந்த வினாடி நம்ம யாரா இருக்கோம் சொல்லுங்க. பாலா, யாராவது பதில் செஞ்சா சொல்லுங்களேன். உஷா வந்திருக்காங்க, சோ அன்மியூட் பண்றேன். நமஸ்காரம் சார் எல்லாருக்கும். நமஸ்காரம். ஆக்சுவலி வந்து இந்த ஸ்தூல சரீரம் வந்து நான்கிறது இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். வந்து ஐயாவோட இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா இது வந்து என்னன்னாக்கா, இப்ப நம்ம தூங்குறோம், தூங்கும் போது கனவுலாம் வருது, அது ஒரு ஸ்டேட்டு. இப்ப டீப் ஸ்லீப்ல பொழுது விடிஞ்சு கனவை பத்தி எல்லாம் சொல்றோம். ஆனா ரொம்ப டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டு பொழுது விடிஞ்சு என்ன சொல்றோம்னா, எனக்கு கனவே இல்லை, சுத்தமா கனவே இல்லாம தூங்கினேன்னா அதை சொல்றது யாரு? அது அந்த பியூர் கான்சியஸ்னஸ். அது அதுதான், அது கனவே இல்லை, கனவே இல்லைங்கும் போது எது அது அங்க நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கு, கனவு இல்லைங்கிறத எதை வந்து நமக்கு சொல்லுது, அதுதான் ஆக்சுவலி பார்த்தா அதை பியூர் கான்சியஸ்னஸ். அதுதான் நான் ஆக்சுவலி நான், அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. வெளியில புறத்தே இருக்கிற சுகமோ துக்கமோ எதுவுமே அது அன்டச்சபிளா இருக்கும். அது வந்து பியோர் பியோர் ஸ்டேட்ல இருக்கும். அது சி அதை தான் நான் வந்து நான் நினைக்கிறேன். பட் வந்து அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது வெளியில இருக்கிற எந்த இதுவும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி, இப்ப நீங்க யார், இந்த வினாடி நீங்க யாரா, நீங்க உங்களை ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா இந்த ஸ்தூல சரீரம் கிடையாது, பியோர் கான்சியஸ்னஸ் தான். அது இப்ப இப்ப உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும்ல, அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு ஆள் இருக்கீங்களா நீங்க உள்ளார? ஆமா. அதனால இப்ப நீங்க யாரா இருக்கீங்க? எனக்கு சொல்ல தெரியல, பதில் சொல்ல தெரியல. பரவாயில்ல, நீங்க சொன்னது புரியுது. பியூர் நான் அப்படிங்கறது வந்து ஆன்மா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. ஓகே, நான் என்ன கேட்கணும், இன்னொருத்தங்க சுதாமதி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாப்போம். அவங்களுக்கு நன்றி உஷா, உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் சுதாமதி பிரபாகர், உங்களை அன்மியூட் பண்றேன், இப்ப இங்க பேசுங்க நீங்க. வணக்கம் ஐயா. ஐயா, நான்ன்றது இந்த வினாடி நீங்க கேள்வி கேக்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றவரா இருக்கேன். அதான் நான். வெரி குட். இந்த வினாடி வந்து நீங்க பதில் சொல்ல முடியுங்க, நான் வந்து கேள்வி கேக்குறவங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா. வெரி குட். இந்த வினாடி உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு, அந்த அனுபவத்தினால அந்த அனுபவிப்புல நீங்க உள்ள இருக்கீங்க. இல்ல இருக்கேன். ஆமா. அதானே? ஆமா. ஓகே ஓகே. நன்றி. நன்றி நன்றி சுதாமதி. நெக்ஸ்ட் சித்தேஸ்வரன், உங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கங்க. இப்ப அந்த அம்மா சொன்னது அந்த மாதிரி சொன்னதுதான் உண்மை. அதாவது இப்போ நம்ம நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிற அந்த ஒண்ணுதான் நான் ஐயா. இப்பத்துக்கு இப்ப என்ன பேசக்கூடிய ஒரு நபர், ஓகேங்களா? ஆமா, அதாங்க. என்ன அனுபவமும் அந்த அனுபவத்து வந்து ஒரு நபரா இருக்கிறீங்க. ஓகே, ஆமாங்க ஐயா. உங்களுக்கு ஸ்லைடு போன்னு காட்டுறோம் பாருங்க சார். செகண்ட் ஸ்லைடு போடுங்க சார்.
செகண்ட் சாலிட் இல்ல சார். இது ஓகே, இதுல பாருங்க ஒரு மரம் இருக்கு. ஒரு மரம் இருக்கு, மரத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? மரம் என்பது பார்க்கப்படும் பொருள், மரத்தை பார்ப்பவர். இது கரெக்ட் தானே? இப்படி சொல்லலாம்ல, மரம் என்பது பார்க்கப்படும் பொருள், இவரு மரத்தை பார்ப்பவர். இப்ப நம்ம என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நம்ம விஷயத்தை பார்த்தாலும் அங்க ஆட்டோமேட்டிக்கா பார்ப்பவன் அப்படிங்கிறவங்க ஒரு ஆள் உள்ள வந்துடணும். வெளியே ஒரு காட்சியை பார்க்கிறோம், நண்பனை பார்க்கிறோம், நண்பன் வந்து பார்க்கப்படும் பொருள், பார்க்கப்படும் நபர். நாம நண்பனை பார்ப்பவன், நாம என்ன ஆயிடுறோம்? ஆட்டோமேட்டிக்கா உள்ளார நண்பனை பார்ப்பவன் அப்படின்னு ஆயிடுறோம். கரெக்டுங்களா? இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், உங்ககிட்ட ஒரு பேனா இருக்கு, நீங்க பேனா இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது நீங்க பேனாவை உடையவர் அப்படின்னு உங்களை சொல்றோம். கரெக்ட் தானே? இப்ப நீங்க பேனாவை உடையவரா இருக்கிறதுனால பேனா உங்ககிட்ட இருக்கா, பேனா உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க பேனாவை உடையவரா இருக்கிறீங்களா? எல்லாருக்குமே தெரியும், பேனா நம்ம கிட்ட இருக்கிறதுனால நான் பேனா உடையவரா இருக்கிறேன். இன்னொன்னு, என்கிட்ட ஒரு கார் இருக்கு, இது என் கார், நான் பார்த்துட்டு இருக்காத, நான் காரை உடையவனா இருக்கிறேன். நான் காரை உடையவனா இருக்கிறதுனால என்கிட்ட கார் இருக்கா, கார் என்கிட்ட இருக்கிறதுனால நான் காரை உடையவனா இருக்கிறேன். காருனாலதான் நான் காரை உடையவனா இருக்கிறேன். இது கேட்டு தானே? இது மாதிரி எனக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, கோபம்ங்கிற அனுபவம் வந்திருக்கு, கோபம்ங்கிற அனுபவம் வந்ததுனால நான் கோபப்படுவனா இருக்கேன். கோபம் என்பது அனுபவம், நான் என்பது கோபப்படுபவன், அனுபவத்தை அனுபவிப்பவன். இது ஓகே தானே? இப்ப இந்த டாபிக்ல நாம பேசிட்டு போறோம், இதுல குறுக்கல உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க தாராளமா குறுக்கலயே வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்க. ஏன்னா இது கிளியராகி நாம் போனாதான், இதுல தடை இல்லாம போனாதான், ஒன் பை ஒன்னா போகும்போது தடை இல்லாம போனாதான் நம்ம அந்த நான் யாருங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியும். அதனால உங்களுக்கு எப்பயாவது சந்தேகம் வந்தா குறுக்கலயே ஆன்சரிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிடுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு அனுபவம் ஏற்படுது, அந்த அனுபவம் ஏற்பட்டதால் நம்ம என்ன சொல்றோம், நாம் அனுபவிப்போம், நம்ம மாறுறோம். இப்ப அனுபவமே இல்லாத நான் இருக்கா? அம்மா ஒருத்தங்க சொன்னாங்க, உஷா அம்மா சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தூங்கும் போது நானே இல்லை, அதுதான் தூய நான், அதுதான் ஆன்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது நம்ம எந்த அனுபவமே இல்லை அப்படின்னா அங்க நானும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாருங்க, தூங்கும் போது கனவு வந்தா கனவுல நாம் இருக்கிறோம், முழிச்சிட்டு இருக்கும் போது நமக்கு எத்தனையோ நினைவுகள் வருது, அங்கே நாம் இருக்கிறோம். தூங்கும் போது நம்மளை யாராவது கூப்பிட்டா தெரியுமா? தூங்கும் போது நமக்கு எந்த உணர்வுமே இல்லாம இருக்கும், அப்ப அங்க நானே இல்லாம தான் இருக்கு. எழுந்திருக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் வச்சு நல்லா தூங்கிட்டேன், இல்லை குறுக்கில் முழிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் இந்த நான் வந்து போகும், சில அனுபவங்கள் வந்து போகிறதுனால நான் நல்லா தூங்கணும்னு சொல்லாமே தவிர, எந்த அனுபவமே ஏற்படலை அப்படின்னா அங்கே அனுபவிப்புன்னே தோன்றது வாய்ப்பு கிடையாது. இந்த ஆன்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து பியூராக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, அதில் எந்த ஒரு அது வந்து ஒரு அனுபவம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்கன்னா நீங்கள் ஆன்மாவோட வேற ஒருத்தராக இருக்கும், ஆன்மா தான் நம்முடைய அடித்தளமாக இருந்துட்டு இருக்கு, அதுதான் பேஸ். ஸோ நீங்க ஆன்மாவையே உணர முடியும் அப்படின்னா அதை தாண்டி நீங்க இன்னொரு வேற ஒன்றா இருந்தால்தான் ஆன்மா உணர முடியும், அப்படி இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. இன்னொரு உதாரணம் கேட்குறேன், நீங்க கண்ணாடியை பிரதிபலிப்பு இல்லாமல் உங்களால் கண்ணாடியை பார்க்க முடியுமா? ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில் எந்த பிரதிபலிப்பும் தெரியாமல் கண்ணாடி எப்படி இருக்குதோ அப்படியே நீங்க பார்க்கணும், அப்படி உணர முடியுமா? சார் மூணாவது ஸ்லைட் போடுங்களேன். எஸ் சார். இந்த மூணாவது ஸ்லைடு பாருங்க, ஒரு கண்ணாடி இருக்கு, இந்த மாதிரி கண்ணாடி இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? எந்த பிரதிபலிப்பும் இல்லாம கண்ணாடி எதுவும் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது.
ஆன்மாங்கிறது அப்படிதான் அப்சல்யூட் ட்ரூத். அதை நான் வந்து நடைமுறையில் நம்மளால அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அது அது வந்து எல்லாத்துக்குமே ஆதாரமான உணர்தன்மையா இருக்காது. பிரதிபலிக்காத தூய கண்ணாடியை எப்படி பார்க்க முடியாதோ அப்படி ஆன்மாவை ஆன்மா என்று நம்மால் உணரவே முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம எத்தனையோ சுவையை உணர்றோம். இந்த நாக்கை வச்சுதான் உணர்றோம். இனிப்பு போட்டா இனிப்பை காட்டுது, கசப்பு போட்டா கசப்பை காட்டுது. அறு சுவையும் காட்டக்கூடிய நாக்கினுடைய சுவை என்ன நமக்கு தெரியுமா? அது எல்லாத்துக்கும் ஆதாரமான உணர்நிலை இருக்குது, உணர்வற்ற உணர்நிலை இருக்குது. அது மாதிரிதான் ஆன்மாங்கிறது. எப்படி நம்மளால பிரதிபலிக்க முடியாது, பிரதிபலிக்காத தூய கண்ணாடியை பார்க்க முடியாதோ அப்படி நம்மளால கண்டிப்பாக ஆன்மாவை உணர முடியாது. அனுபவமா தான் உணர்ந்தாங்க. அனுபவம் ஏற்படும் போது அனுபவிப்புன்னு என்ற வேஷத்துல தான் அது வருதே தவிர, அனுபவம் இல்லாத நான் கிடையாது, நான் இல்லாத அனுபவமும் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இது கொண்டு அடுத்து நம்ம போறதுக்கு வசதியா இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். சரி, இதை க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஓகே. நாங்க வந்து திருவிளையாடல்ல வர தருமி மாதிரி கேள்வி கேட்க தெரியாது, ஆன்சர் தான் கொடுப்போம். இப்ப அந்த நான் சொல்லிருக்கையா, நீங்க சொல்றது எந்த விளக்கத்தின்படி அம்மா முதல் வந்தவனா மகன் முதல் வந்தவனான்னு கேட்டா அதுக்கு நாங்க எப்படி சொல்லுவோம்? அம்மா முதல்ல, அம்மா தான ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் தான மகன் வரான். இல்லையா, மகன் புறக்காட்டிக்கு அம்மா அப்படி வருவா? அம்மா ஒரு பொண்ணு தானே, மகன் பிறந்த குழந்தை பிறந்தபடியே அம்மா ஸ்தானம் வருது. மகன் பிறந்ததுனாலதான் அம்மா வராங்க, அம்மா ஸ்தானம் வருது இல்லையா? இதுக்கு நான் சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். இந்த பையன் சின்ன பிள்ளையா இருக்கேங்க, இங்க மதர்ஸ் டே என்று சொல்லி கொண்டாடுவாங்க. இந்தியாவில இருக்கா மதர்ஸ் டே? இருக்கு. அந்த மதர்ஸ் டேக்கு நாங்க செலிப்ரேட் பண்ண போனோம், சாப்பிட வெளியில சாப்பிட்ட போவ. அப்ப வந்து கேட்டான், ஏன் மதர்ஸ் டேக்கு உங்களுக்கு செலிப்ரேஷன் என்று. அப்ப நான் சொன்னேன், இன்னைக்கு மதர்ஸுக்கு என்று. அப்ப அவன் சொன்னான், நான் இல்லாட்டிக்கு நீங்க என்ன அம்மாவா இருப்பீங்க, எனக்கு தான் நீங்க செலிப்ரேஷன் கொடுக்கணும். அப்பதான் நான் யோசித்தேன், குழந்தை பிறந்தபடியாத்தான் அம்மா வாரா, அனுபவம் வந்தபடியாத்தான் அனுபவிப்பான் வாரா. இல்லையோ, சரியோ சரியா என்ன சொல்றது? இன்பமும் தனியா இல்ல, துன்பம் இருந்தாதான் இன்பமே நமக்கு தெரியும். இன்பத்தை கொண்டாடுறா, துன்பம் இருந்தாதான் இன்பத்தையும் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். அதனால அது மாதிரி எல்லாத்தையும் அது வெளிச்சத்தை எப்படி உணரும், இருட்ட வச்சுதான் வெளிச்சத்தை உணர்ந்தாங்க நாம. சரி, ஓகே, சரி. நான் சும்மா இந்த 2 சென்ஸ்ல போடுவோம்னு சொன்னேன் ஐயா. ஓகே, நான் கம் பேக் அகைன். எண்ணங்கள் இல்லாத ஒரு மனநிலை நமக்கு இருக்குதுங்க ஐயா. அந்த எண்ணம் இல்லாத அந்த மனநிலையை ஆன்ம நிலைன்னு நம்ம சொல்லலாமா? வந்து அதை நம்மளால உணர முடியாது, பேசலாம். ஏன்னா கேட்டீங்கன்னா அதுதான் எல்லாத்துக்கும் பேஸா இருக்கு. நம்ம அதுல இருந்து வரக்கூடிய நினைவுகள் இருக்கு இல்லைங்களா, தாட்டு தான் வந்து அனுபவத்தையும் காட்டுது, அனுபவிப்பையும் காட்டுது. இந்த நினைவு தான் அனுபவம் அனுபவிப்பு ரெண்டையுமே பிரிச்சு காட்டுது. தாட் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நீங்க தாட்டை வச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாங்க ஐயா, நம்ம சில டைம்ல எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையை நம்ம ஃபீல் பண்றோம் ஐயா. அப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எண்ணம் இல்லாம இருக்குங்கிற ஒரு எண்ணம் வருது. எண்ணம் இல்லாம இருக்கு இப்ப அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. எண்ணம் இல்லை என்றால் அங்க நான் என்பது அங்க இல்லை. இதுதான் நடைமுறை உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த நானுக்கு எங்க பிரச்சனைங்கிறத நம்மளால போக முடியும். ஓகேங்களா, நம்ம கண்டிப்பா பண்ணுவோம்.
கண்ணாடி பிரதிபலிப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஏன் பிரதிபலிப்பு இருக்குன்னா பின்னாடி கோட்டிங் போட்டதுனால பிரதிபலிப்பு இருக்குது. நீங்க அந்த கோட்டிங் எடுத்துட்டீங்கன்னா பிரதிபலிப்பு இருக்காதுல்ல. இல்ல நான் சொல்றது மிரர் பத்தி தான் பேசுறேன். மிரர் உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்றேன் நான். இல்ல கண்ணாடி நீங்க மிரர் சொல்றீங்களா, மிரர்ல வந்து பின்னாடி கோட்டிங் போட்டுருக்காங்க. அந்த கோட்டிங் போடும்போது நமக்கு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. நீங்க இல்ல புரியுதுங்க, நம்ம உதாரணத்துக்கு நான் வச்சிருக்கோம். இப்படி முகம் பாக்குற கண்ணாடியில வந்து நாம வந்து பிரதிபலிப்பு இல்லாம பார்க்க முடியாதோ, அது மாதிரி வந்து அனுபவம் இல்லாம நம்ம நாளை உணர முடியாது அப்படிங்கறத சொல்றதுக்காக உதாரணத்துக்காக சொல்றேன் நானு. நீ அந்த சயின்ஸுக்கு போக வேணாம், அது வேற புரியுது எனக்கு. நம்ம இது இருந்து டேவிட் ஆகணும். கண்ணாடியில இருந்து பாக்குற சயின்ஸுக்கு வருவோம். இப்ப இதுக்கு ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பொதுவா வந்து நான் இல்லாத நேரம் இருந்துட்டுதான் இருக்கு. ஆமா, நாம உணரணும் அப்படின்னா ஒரு அனுபவம் ஏற்படும், அப்பதான் நம்மளால உணர முடியும். அனுபவம் இல்லாம உணரவே முடியாது. இப்ப இன்னொரு கேள்வி, நீரினுடைய வடிவம் என்ன? தண்ணி இருக்குல்ல, தண்ணியினுடைய வடிவம் ஏதாவது, அதுக்குன்னு தனிப்பட்ட வடிவம் ஏதாவது இருக்கா? அடுத்த ஸ்லைட் போடுங்களேன். நீருக்கென்று தனிப்பட்ட வடிவம் கிடையாது. எந்த அனுபவமும் ஏற்படாத போது நமக்கு என்ன, நான் என்ற நானுக்கு வடிவமும் கிடையாது, நான் உணரவும் முடியாது. நமக்கு அனுபவம் ஏற்படும் போது மட்டும்தான் அனுபவிப்போனாக நம்ம நானும் உணர்றோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சார். அடுத்த ஸ்லைடு. இப்ப ஒரு பாத்திரத்துல ஒரு கோளையில நம்ம தண்ணி ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நீருக்கு ஒரு வடிவம் கிடைச்சிருதா? நீருக்கு வடிவம் இல்லாம இருந்துச்சு, இப்ப ஒரு வடிவம் கிடைக்குது. அந்த நான்கிறது என்ன ஆகுது? என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவிப்பனாக மாறுது. இப்ப கோபம் வரும்போது கோபப்படுபவன், பயம் ஏற்படும் போது பயப்படுபவன், அப்படி நம்ம அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பனா மாறணும். பாத்திரத்தால் மட்டுமே நீர் பாத்திரத்தின் வடிவத்தை பெறுகிறது. இப்ப பாத்திரத்தினாலதான் தண்ணிக்கு வடிவம் கிடைச்சதே தவிர தண்ணியினால பாத்திரத்துக்கு வடிவம் கிடைக்கல. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நமக்கு எனக்கு கோபப்படுபவனுக்கு கோபம் ஏற்படல, கோபம் ஏற்பட்டதுனால என்ன நான் கோபப்படுபவனா உணர்றேன். ஓகேங்களா? இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா அடுத்த இதுக்கு போலாம். அடுத்த ஸ்லைட் போடுங்க சார். இந்த பாத்திரம் பாருங்க. பாத்திரம் என்பது அனுபவம். அந்த பாத்திரத்தின் நிரம்பின தண்ணினால அந்த வடிவம் கிடைக்கிறதுனால அனுபவிப்பு என்னும் நான் உருவாகும். இது பாத்திரம் தான் மெயின். பாத்திரம் தான் பாத்திர, அது அனுபவம் தான் எல்லாத்துக்கும் மூலமா. அனுபவத்தினாலதான் அனுபவிப்பு தோன்றும். இப்ப இந்த அனுபவம் இருக்கு, அடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திரம் வச்சுங்க அந்த தண்ணிய, என்ன ஆகும் சார்? அடுத்த ஸ்லைடு போடுங்க. இதுல பாருங்க, கோளையில் இருக்கும் போது தண்ணியோட வடிவம் என்ன? கோளையே ஆயிடுது. இதை ஒரு ஜாடியில ஊத்தும் போது என்ன ஆகுது? நீரின் வடிவம் ஜாடியா மாறிடுது. மகிழ்ச்சி ஏற்படும் போது மகிழ்பவனாகவும், துன்பம் ஏற்படும் போது துன்பப்படுபவனாகவும் நம்ம இருக்கிறோம். என்ன அனுபவம் வருதோ அந்த அனுபவத்துக்கு மாதிரி மாறிட்டே இருக்கும். இது மாதிரி பல்வேறு சனத்துக்கு சனம் நம்ம அனுபவம் மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு சனமும் நமக்கு அனுபவம் மாறிட்டே இருக்கு. அனுபவம் மாற மாற அனுபவிப்பவனும் புதுசு புதுசா மாறிட்டே இருக்கான், அந்த வடிவம் மாறிட்டே இருக்கு. சார் அடுத்த ஸ்லைடு. பாத்திரத்தினுடைய வடிவம் பாருங்க. இது பாருங்க, இது வேற டியூப் மாதிரி இருக்கு, இது பெரிய பாத்திரமா இருக்கு. எதுல நம்புதோ, எதனால நிரப்பப்படுதோ அந்த வடிவத்தை ஆட்டோமேட்டிக்கா இந்த அனுபவிப்போங்கிற நான் வந்து மாறிட்டே இருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு?
இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து விடுதலை பெற்ற நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டவங்க போராடாதப்ப இந்த மாதிரிதான் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம பாருங்க ஆபீஸ்ல இருக்கும் போது வீட்டை பத்தி ஞாபகம் வராது, ஆபீஸ் வேலையை பாக்குறோம், அப்ப ஆபீஸ்ல நம்ம அங்க ஒரு வேலை செய்ய போறா இருக்கிறோம், வீட்டுக்கு வந்துதான் பல விஷயங்கள் ஞாபகத்துக்குறோம். அப்ப என்ன ஆயிரும், எந்த சூழ்நிலைய எந்த அனுபவத்தை எதிர்கொள்றோமோ அதுக்கு தகுந்த அனுபவிப்புனா மாறிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் இந்த இது நமக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு போராடும் போதுதான் இங்க பிரச்சனை ஆயிடுது. இப்ப அனுபவத்தாலதான் நமக்கு அனுபவிப்புனே வந்தான், அந்த அனுபவம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த இந்த கோபம் வந்தது எனக்கு பிடிக்கலன்னு யார் சொல்றா, கோபத்தால் உருவான கோபப்படுவோம் தான் சொல்றோம். கோபங்கிற அனுபவம் இல்லாம இருந்தா அவனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. கோபத்தை அனுபவமா பாக்குறதுனாலதான் அந்த கோபம் வந்து அவனுக்கு பிடிக்கலங்கிறத சொல்றோம். அப்ப நமக்கு என்ன ஆகுது, இது எப்ப இந்த பிடிக்குது பிடிக்கல அகத்துல போராடுறோமோ, வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னு வள்ளுவர் சொல்றாரு. உள்ள வந்து இது வேணும் இது வேணாம் இந்த உணர்வு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தக்க வைக்க முயற்சி பண்ணும் போதுதான் இங்க போராட்டமே நிகழுது. யார் தக்க வைக்க முயற்சி பண்றா, யாரால முடியாதோ அவங்க தக்க வைக்க முயற்சி பண்றாங்க. எனக்கு இந்த பயம் பிடிக்கல, ஆனா பயம் வந்ததுனால நான் பயப்படுவோம்னா இருக்கிறேன், பயப்படுவோம் தான் சொல்றேன், இந்த பயமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது, சிந்தனையால் உருவான பயமும் பயப்படுவதும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமை. ஆனா என்ன ஆகுது, இந்த பயப்படுபவன் வந்து இந்த பயம் பிடிக்கலன்னு தன்னுடைய மூலத்தையே எதிர்க்கிறான், எதனால உருவானாலும் அதையே இருக்கிறான். அப்ப என்ன ஆகும், அங்கதான் தேக்கம், அதுதான் உரைநிலை, இதுதான் பிரச்சனையாகும். இந்த பிரச்சனை தான், இந்த பிரச்சனை தான் எல்லா பிரச்சனைக்கும் மன ஆணிக்கு. சார் அடுத்த ஸ்லைடு போடுங்களேன். இப்ப பாருங்க இந்த உரைநிலை சார், இங்க ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரு ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். இப்ப வந்து நானு சே பாபுலால் எனக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு நடக்கிறதான் எடுத்துக்கிறான். பாபுலாலுக்கு கோபம் வருது, பாபுலாலுக்கு பிடிக்கல, பாபுலால் அதை பார்த்தா அப்படின்னு அப்படித்தான் நான் வந்து இதுவரைக்கும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து அப்படி அதாவது டோட்டலா ஆப்போசிட்ன்றீங்க. ஆமா, இப்படின்னா இப்ப இப்ப உங்களுக்கு கோபம் வரும்போது நீங்க வேற பாபுலாலுக்கு கோபப்படும், பாபுலால் கோபப்படும் பாபுலால் வந்து கோபத்தை வேணாம் சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது, ஏன்னா கோபத்தாலதான் நீங்க உருவாயிருக்கீங்க. இல்ல நீங்க அந்த 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 ஒரு ஸ்டெப் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்குதுன்னு உள்ள ஒரு ஆள் இருக்கான் அவனுக்கு கோபம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க அத வந்து முதல்ல அத உடைக்கிறீங்க, அது பூரா தப்புன்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா, இது முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். வெளியேந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, நமக்கு மனசுங்கிறதுனால மனசுல வந்து விழுது. அந்த விழுந்த இடத்துல இயற்கை சூத்திரத்துல ஒரு அனுபவிப்பவன் வர்றான், அவன் தான் அந்த நானுன்றீங்க. இது ஒரு பெரிய 108 டிகிரி அந்த பக்கம் கொண்டாடும். இது வரைக்கும் நம்ம நினைச்சிருந்த ஒரு ஆள் உள்ள உட்கார்ந்திருக்கான், இது இல்லவே இல்ல, வெளியே ஏதோ நடக்குது அதனாலதான் ஒருத்தன் உள்ள வர்றான் அப்படின்றீங்க, அவனுக்கு வேற லைஃப் இல்லைன்றீங்க, கரெக்ட்டுங்களா? என்ன என்ன அனுபவம் ஏற்படுதோ அப்பதான் அந்த அனுபவம், அந்த அனுபவிப்புனா வடிவெடுக்கிறோம். அந்த வடிவெடுத்த நமக்கு தான் அந்த அனுபவம் பிடிக்கலங்கிறோம், இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறோம். இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்ம வந்ததுனாலதான் நம்ம உருவம் அதுல பிரதிபலிக்குது. அந்த கண்ணாடி சொல்லுது எனக்கு இந்த உருவம், அந்த கண்ணாடியில பிரதிபலிக்கிறதால அந்த கண்ணாடி சொல்லுது எனக்கு இது பிடிக்கலன்னு. உருவம் கூட சொல்லல, உருவம் தான் பேஸ், அது நின்றதால எனக்கு இந்த உருவம் வந்தது, என் பிறகு எனக்குள்ளார பிரதிபலிக்கிற இந்த இந்த உருவம் பிடிக்கலன்னு கண்ணாடி சொல்லுது. இது பேர் அகற்றுவோன்னு கண்ணாடியில முயற்சி பண்ணுது, வெளியே முயற்சி பண்ணாவோ நடக்கும், கண்ணாடியில முயற்சி பண்ணுது, அதனாலதான் நடக்காம இருக்கு. இந்த போராட்டம் என்னைக்குமே முடிவு வராதுன்னு நான் புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான புரிதல். சரியா, நான் ஒரு வாரத்துக்கு எந்த வித தாட்டும் இல்லாம உட்கார்ந்துறேன், அப்ப அந்த நான் என்ன இல்ல, அப்படி உங்களால் இருக்கவே முடியாது. எந்த விதமான தாட்டும் இல்லங்கிற தாட்டு வரும். இல்ல இப்ப வந்து சமாதி நிலை சொல்றாங்க இல்லையா, அப்ப வந்து எது எந்த விதமான தாட்ஸும் இருக்காது இல்லையா? இப்ப வச்சுக்கலாமே, ஒரு கோமால ஒருத்தர் இருக்காரு, கோமால இருக்காரு, ஏன்னா முயற்சி பண்ணி நீங்க கொண்டு முடியாது, கோமால இருக்கிறாரு ஒருத்தர், அவருக்கு மனசே இயங்கல,
ஓகேங்களா? சரி, அப்ப வந்து அந்த அந்த மனசு தாட்டே தோன்றாதப்ப அங்க உணர்வுன்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டான். யாரும் இல்ல இல்ல இல்ல. சோ நாங்க என்ன நினைச்சிருக்கோம், நம்ம நான் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறோம். நம்மகிட்ட ஒருத்த நான் இருக்கான், அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா? உடல்ல உடல்ல வந்து உயிர் இயங்கிக்கிட்டு எல்லாமே இருக்கு, ஆனா அந்த நான்கிற உணரக்கூடியவன் அங்க இல்லைங்க. இந்த இருக்கிற இருப்பை உணரக்கூடிய நபர் அங்க இல்ல. எப்ப தாட்டு எழுதோ அப்பதான் அந்த தாட்டுக்குண்டான அனுபவமும் தோன்றும், அனுபவத்துக்குண்டான அனுபவிப்பும் தோன்றும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு உள்ள வரக்கூடிய அந்த அனுபவனுக்கு என்ன வேலை இருக்கு? அப்ப அனுபவனுக்கு அனுபவம் அனுபவிப்போனே வந்து அனுபவத்தாலதான் வந்திருக்கான், அவனுக்கு என்ன வேலை இருக்கு? புறம் சம்பந்தப்பட்ட வேலைதான் அவனால, அது ஒண்ணுதான் அவனுக்கு பாசிபிள். இப்ப வந்து பயம் வருது, அதனால பயப்பட்ட வந்திருக்கானா? பயத்தை என்னால ஒண்ணு பண்ண முடியாது, அது அப்படிதான் இருக்கும். நான் என்ன பண்ணணும்னா இது எப்படி வெளியே எதிர்கொள்ளணுங்கிறதுக்கு வெளியே செயல் மூலமா தான் நம்ம எதிர்கொண்டாகணும். இப்ப என்ன ஆகணும், எப்ப இங்க போராடலையோ அப்ப என்ன ஆகும், இதுதான் அடுத்த கட்டமா வரணும். நம்ம அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன் நானு, இந்த போராட்டம் தான் நம்மளை வந்து உரைநிலைக்கு கொண்டு போகுது. இந்த உரைநிலை தான் நமக்கு பிரச்சனையே கொடுக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு 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 பாத்திரத்துல தண்ணி நிரம்பணும்னே அங்க ஒரு உரைநிலைக்கு போச்சு என்ன ஆகும், படிக்கட்டியாயிடும். அந்த படிக்கட்டி ஆச்சுன்னா என்ன ஆகும், பாத்திரமே போனா கூட அந்த பாத்திரத்தை பிடிச்சிட்டு இருக்காது. நமக்கு ரெண்டு நாள் மேல நடந்த ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கூடாது, ஏற்பட்டிருக்க கூடாது, எனக்கு ஏன் இப்படி ஏற்பட்டுச்சு, ஏற்பட்டிருக்கூடாதுங்கிற அந்த போராட்டம் இருக்குதுங்களா? முடிஞ்சு போன பிரச்சனையே நம்ம போராடி பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தினாலதான் அந்த அந்த உரைநிலைக்கு நம்ம மாறிடுறோம். எப்ப நம்ம போராட்டத்தை கைவிடுறோமோ அப்பவே நம்ம உருகி தண்ணியா மாறிடுவோம். இப்ப அடுத்த ஸ்லைடு காட்டுங்க சார். ஓகே, இங்க பாருங்க, நீரின் உரைநிலை பனிக்கட்டி, அனுபவத்தோடு அனுபவிப்பின் போராட்டம் தான் பிரச்சனை தேக்கம். இப்ப இந்த தண்ணி போராட்டத்தினாலதான் உரைநிலைக்கு போய் என்ன ஆயிடுச்சு, இந்த போராட்டம் தான் நமக்கு விடுதலை தடை செய்யுது. அதுதான் என்னன்னா நம்மளுடைய மாற்றத்தை தடை செய்யுது. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அனுபவம் தான் அனுபவிப்பை உருவாக்குதுன்னு சொன்னோம். அதனாலதான் அனுபவிப்பவனால அடுத்து என்ன மாதிரி எண்ணங்கள் வரும் நம்மளால கணிக்கவே முடியாது. நீங்க புறத்துல எல்லாம் பிளான் பண்ணலாம், நாளைக்கு நான் தூருக்கு போகணும் அப்படிங்களா, அந்த ஊருக்கு போனா எனக்கு இந்த மாதிரி உணர்வு தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியுமா? புறத்தை நீங்க எவ்வளவு வேணாலும் பிளான் பண்ணுங்க, இங்க போறேன், இவரை பார்த்து பேசணும், இவர்கிட்ட இந்த வேலை இருக்கு, எல்லாமே பிளான் பண்ணுங்க. ஆனா இப்படி போனா இந்த உணர்வு தான் எனக்கு வெளிப்படணும், எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது நம்ம கையிலேயே கிடையாது. ஏன் வந்துவிட்டுதான் நம்ம அந்த அனுபவிப்புனே அங்க வரான். இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிடிச்சு வைக்கிறதுனாலதான் நமக்கு என்ன ஆகுது, முடிஞ்சு போனதே நினைச்சு போராடிட்டு இருக்கோம். பின்ன அடுத்த ஸ்லைடு போடுங்க. பிரச்சனை முடிஞ்சாலும் நம்ம என்ன ஆகிறோம், அந்த வடிவத்தை தக்க வச்சுட்டு இருக்கிறோம் போராடுறதுனால. எப்ப நீங்க முயற்சியை கைவிடுறீங்களோ, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு விடுறீங்களோ, அப்பயும் நம்ம உருக ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் பிரவாகம் தான், என்ன சூழ்நிலையோ சூழ்நிலை இந்த மாதிரி மாறிடுவோம். அடுத்த ஸ்லைடு போடுங்க. இதுல பாருங்க, அடுத்த பாத்திரத்துக்கு வந்தா கூட இந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை இந்த தண்ணி எடுக்கல, ஏன்னா அது பனிக்கட்டியா இருக்கு. இப்ப உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, என்ன பார்த்து எப்படி அவருக்கு பேசலாம், அந்த மேனேஜர் எப்படி அவருக்கு பேசலாம், ஒரு கோபம், அந்த சூழ்நிலை பிடிக்கல. வீட்டுக்கு வந்து ஒரு மேனேஜராகவே இருப்பார், ஒய்ஃப் கிட்ட எரிஞ்சு விடுவாரு, குழந்தைகிட்ட எரிஞ்சு விடுவாரு, வீட்டுக்கு வந்து மாற மாட்டார், ஏன்னா அது பிடிச்சு வச்சுட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுது, பாத்திரம் மாறினாலும் நீர் மாறாமல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த புரிதல் ஒன்றுதான் நம்முடைய எல்லா மாற்றத்துக்கும் எல்லாத்துக்கும் கடந்து செல்வதற்கு வசதியா இருக்கு. நம்ம மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் நம்ம உணர்வை நம்ம உணர்வை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நமக்கு இந்த நான்கியாரில் புரிஞ்சிடும். எல்லாரும் கேள்வி கேட்கலாம், எதுக்காக நீங்க அப்படி சொல்றீங்க, ஐயாவும் சொல்றாங்க மனசு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எப்படி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு தான் அந்த நான்கியார் விளக்கமே. நம்ம சொன்ன பாத்தீங்களா, நம்முடைய நினைவு தான்
நம்ம அனுபவத்தையும் கொண்டு வருது, அனுபவிப்பவனையும் கொண்டு வருது. இரண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமை. முழுமையா இருக்கக்கூடியது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமை. இந்த போராட்டம் இல்லாத எப்படி இருக்கும்? போராட்டம் இல்லாதனா எப்படி இருக்கும் பாருங்க. எப்ப சனத்துக்கு சனம் மாறக்கூடிய அனுபவம் மாறும்போது அனுபவிப்புன்னு மாறிட்டே இருக்கும். அனுபவிப்புன்னு வேற பிரச்சனை நம்ம பார்த்தோம். யாருக்கு பிரச்சனை? அனுபவத்துக்கு பிரச்சனையா, அனுபவிப்பினுக்கு பிரச்சனையான நம்ம ரெண்டு நாளா பார்த்தோம். அப்ப இந்த அனுபவிப்புனுக்கு தான் பிரச்சனைங்கும் போது அனுபவம் மாறும்போது போராட்டம் இல்லைன்னா என்ன ஆகும்? அனுபவிப்புன்னு மாறிடும். சரி, அடுத்த ஸ்லைடு போடுங்களேன் பாருங்க. ஒரு பால் எடுத்துட்டீங்கன்னா அந்த பாலினுடைய ஒரு பகுதி அனுபவம், ஒரு பகுதி அனுபவிப்போம். ரெண்டு ஒரு முழுமையான விஷயம். நினைவு தான் அனுபவத்தையும் அனுபவிப்பையும் கொண்டு வருது. இது வந்து ஒரு முழுமையான விஷயம். முழுமையா இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஈஸியா ஃப்ளோ ஆயிடும். இங்க தடையே இருக்காது. சார், அடுத்து ஒரு ஜிஐஎஃப் ஒரு ஃபைல் இருக்கு சார், வீடியோ அது போட முடியுமா சார்? இது பாருங்க. அதாவது ஒரு முழுமையா இருக்கும்போது என்ன ஈஸியா ஃப்ளோ ஆகும். ஒரு பால் ஊற்றி விட்டு பாருங்க, ஈஸியா ஃப்ளோ ஆயிடும். இப்படி ஒரு கல்லே வேகமா ஓடுனா அதனுடைய வெயிட் லாஸ் ஆகும். தெரியுங்களா உங்களுக்கு பிசிக்ஸ்ல? எது நம்ம விட்டு வேகமா போதும் அதனுடைய பாரம் குறையும். இப்ப நம்ம பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி ஈஸியா ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுங்க, அவருடைய மன அழுத்தமே நமக்கு இருக்காது. இதான் விடுதலையும் நம்ம சொல்றோம். இப்ப இதை வந்து இந்த முழுமையை நம்ம வந்து என்ன பண்றோம்? போராட்டங்கிற பேர்ல என்ன பண்ணிடுறோம்? ரெண்டா பிளந்தரம். எதை எதிர்த்து எது போராடுது? தண்ணில் ஒரு பகுதி எதிர்த்து இன்னொரு பகுதியே போராடுது. அனுபவமும் அனுபவிப்பும் ஒண்ணுன்னு சொன்னோம். அந்த அனுபவிப்பு வேலை வெளியே தான். ஆனா வெளியே செயல்படாம தன்னுடைய அனுபவத்தை எடுத்து போராடும் போது என்ன ஆகும்? ஒன்னா இருக்கிறது ரெண்டாயிடும். இந்த ரெண்டாகும் போதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து தடையாயிடும். சார், அடுத்த ஸ்லைட் போடுங்களேன். ஒரு ஆப்பிள் ஒரு முழுமையா இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க. அனுபவத்திற்கும் அனுபவத்திற்கும் போராட்டம் இல்லாத போது எளிதாக எல்லா விஷயத்தையும் கடந்து போயிடலாம். அடுத்து அடுத்த ஸ்லைட் போடுங்க சார். இப்ப நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஒரே முழுமையை ரெண்டா பிரிக்கும் போதுதான் அனுபவம் வேறு அனுபவிப்பு வேறா நம்ம பார்த்து இந்த போராடும் போதுதான் என்ன ஆகும்? ரெண்டா பிரிஞ்சிடுது. இதை நீ விட்டு பாருங்க, இதுல மட்டும் போகாது. எப்ப நம்ம நம்ம இப்ப நடைமுறைகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை இந்த கோவம் எனக்கு வந்துருக்கூடாது வந்துருக்கூடாதுன்னு உள்ள வந்து எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் போராடணும் அவ்வளவு நேரம் மட்டும் போகாது. அப்புறம் சலிச்சு போய் வேற வேலைக்கு போகும்போது இந்த முயற்சியை நம்மளுக்கு அறியாமே உள்ள கைவிடுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆயிடும். நீங்க போராடும் போது ரெண்டு, போராடனா ஒண்ணுதான். இப்படி பிரிஞ்சிருது. அடுத்த ஸ்லைட் போடுங்க சார். இதுதான் போராட்டம் இல்லாத மனசு வந்து பாத்தீங்கன்னா முழுமையா இருக்கு, அது ஈஸியா ஃப்ளோ ஆயிடும். அங்க எந்த பிரச்சனை? இதுதான் விடுதலைன்னு நம்ம சொல்றோம். போராடும் போதுதான் வெண்ண ஆயிரும், துண்டுபட்ட ஒரு பொருளா மாறிடுறோம். அப்புறம் நம்மளை அறியாம முடியாகும் போது ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம அறியாம இந்த போராட்டத்தை கைவிடும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளோங்கிறது நடைபெறுது. உங்களுக்கு எல்லா வகையிலும் இதுக்கப்புறம் இந்த சந்தேகமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இத்தனை விளக்கங்களும் கொடுத்துருக்கேன். நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா முதல் முதல்ல வர்றது அனுபவம் தான் வருது. அந்த அனுபவத்துக்கு அப்புறம் தான் அந்த அனுபவிப்பு வந்து அனுபவத்தினாலதான் உருவாகும். நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு அனுபவம் நம்ம எவ்வளவு நாளா தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். எனக்கு நான் நிரந்தரமா இருக்கேன், எனக்கு தான் ஒரு அனுபவம் வந்து வந்து போகுதுன்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப நம்ம பார்க்கும்போது அனுபவம் தான் முதன்மையானதா இருக்கு. அனுபவிப்பு வந்து அனுபவத்தினுடைய சேடவ மாதிரிதான் இருக்கு. சேடவுக்கு வந்து தகுதி இருக்கா? அனுபவத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி கிடையாது. நிஜத்தை எதிர்க்கக்கூடிய தகுதி நிழலுக்கு கிடையவே கிடையாது. சார், அடுத்த ஸ்லைட் போடுங்களேன் சார். இது பாருங்க, ஒருத்தர் நிக்கிறாரு, அதான் நிஜம், அது அனுபவம் வச்சுக்கிறோம். நம்ம கீழே விழக்கூடிய நிழல் தான் அனுபவிப்போம். அந்த நிஜத்தினாலதான் அந்த நிழல் வந்திருக்கு. நாம இந்த ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிழலுக்கு நிஜத்தை நிர்வாகம் செய்யும் எந்த தகுதியும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அனுபவிப்பவனுக்கு தன் அனுபவத்தை மாற்றக்கூடிய எந்த தகுதியும் கிடையாதுன்னு தன்னுடைய கையிற நிலையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். அது எப்படிங்கிறத இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்.
சரி அப்ப என்னதான் அனுபவிப்பு வேலை? அடுத்த ஸ்லைடு போடுங்க சார், லாஸ்ட் ஸ்லைடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிஜம் மனிதன் தான் நிஜம், அதுதான் அனுபவம். கண்ணாடியில் தெரியக்கூடிய மனிதன் தான் அகம், அது வந்து அனுபவிப்பவன். நம்ம வந்து அனுபவிப்பவனை சரி பண்ண வேண்டிய வேலையே எதுவுமே கிடையாது. கண்ணாடியில நம்ம கண்ணாடியை பார்த்து, கண்ணாடி தான் வந்து அனுபவம். அது கண்ணாடியை பார்த்து அகத்தை பார்த்து நம்ம புறத்துல வேணா செயல்பட்டுக்கலாம், ஆனா வந்து அகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய எந்த வேலையும் வந்து சரி பண்றது அவங்க கையை சரி பண்றாரு. கையை சரி பண்றது வந்து அவர் வந்து கண்ணாடியில் சரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அது நிழல் தான். அது நிஜத்துக்கான புறத்துல தான் நம்ம வந்து சரி பண்ணியாகும். இந்த ஒரு புரிதல் தான் நமக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய அனுபவிப்புக்கு வேலையே வந்து புறம் தான். அகத்துல எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சிட்டோம்னா ஒட்டுமொத்த வேலையும் நமக்கு ஆன்மீகம் சம்பந்தமான அனைத்து வேலையுமே இங்க நிறைவடையுது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த ஆன்மாங்கிறதுலாம் தன்னால கரெக்டா தான் இருக்கு. நம்ம விட வேண்டியது என்ன தெரிஞ்சுட்டா போதும், இருக்க வேண்டியது அங்கேதான் இருக்கு. இருக்கு ஏற்கனவே இருக்கிறத நம்ம பிடிக்க முயற்சி பண்ணும் போதுதான் நம்ம அதை தாண்டி போயிட்டு இருக்கோம். என் முதுவும் என் பின்னாடிதான் இருக்கு. என் முதுவை பாக்குறேன் திரும்பும் போது என்ன ஆகுது, முதுவும் வேற பக்கம் போயிட்டே இருக்கு. நான் என் வேலையை பார்த்தேன்னா என்னுடைய முதுவு என்கிட்ட தான் இருக்கு. அது மாதிரி இந்த ஆன்மாங்கிறது எப்பவும் நம்ம கூட தான் இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது அந்த ஆன்மாதான். அதுதான் எல்லா வடிவமும் எடுத்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கு. அதுதான் வந்து உணர்நிலையாக பேசா இருக்கு. எப்படி நாக்கு வந்து எல்லாத்தையும் உணரக்கூடிய ஒரு தகுதியில் இருக்கோ, அப்படி ஆன்மா வந்து எல்லாத்தையும் உணரக்கூடிய ஒரு தகுதியில் இருக்கு. நம்ம வந்து நாக்கினுடைய சுவை என்னன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஆன்மாவே உணர்ணுங்கிற அவசியம் இல்லை. அதை தேடும் போதுதான் அதை தவற வரும். அதனாலதான் ஐயா ஒரு புக்கு ஒண்ணு அழகா எழுதியிருக்காங்க, ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு. நீங்க எப்ப அதை தேடுறத, அதை பிடிக்கிறேன், அதை டச் பண்றேன் அப்படிங்கறத விடுறீங்களோ அப்ப நீங்க அதுவாதான் இருப்பீங்க. அதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். இது சம்பந்தமான என்னுடைய உரையை நான் முடிச்சிட்டேன். இது சம்பந்தமான உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். அண்டனி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அன்மியூட் பண்றான். சென்னை அன்மியூட். அண்டனி பேசுங்க. அண்டனி சார், சார் வணக்கம். சார், இந்த உரைநிலைக்கு வந்து என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது வந்து கரெக்டான வந்து என்னன்னா கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன். என்னோட நாய் வந்து, நான் வெளியில வந்து என்னன்னா ரோட்டுக்கு போறேன், ரோட்ல வந்து என்னன்னா ஒரு நாய் வந்து என்னன்னா இறந்து கிடக்குது. அந்த இறந்து கிடக்குற போது அதோட வந்து அதை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன விதமான வந்து என்னன்னா கஷ்டம் தோணுது. அது வந்து என்னன்னா ஜஸ்ட் அப்படியே பாஸ் ஆயிருது. ஒரு அரை மணி நேரத்துலயோ ஒரு மணி நேரத்துலயோ பாஸ் ஆயிருது. அதே இது என்னோட நாய், அது வந்து என்னன்னா இறக்குது. அது வந்து என்னன்னா 6 மாசம் ஆகுது எனக்கு வந்து என்னன்னா அந்த வலி வந்து என்னன்னா மறையறதுக்கு. அது என்னோட நாய் அப்படின்னு நான் நினைக்கிறதுனாலதான் வந்து என்னன்னா அது 6 மாசம் ஆகுது டிராவல் பண்றதுக்கு. இதுதான் நான் உரைநிலையோட வந்து என்னன்னா எக்ஸாம்பிளா நினைக்கிறேன். இதுல இருந்து என்னன்னா மீள்றதுக்கு நான் வந்து என்னன்னா நான்கிற தன்மையை வந்து என்னன்னா முதல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து என்னன்னா அடுத்த கட்டம் வந்து என்னன்னா நான் அப்போ இப்படி கொண்டு போகும்போது நான் தாட்டு அந்த நேரத்துல வந்து என்னன்னா எனக்கு வந்து என்னன்னா தாட்டை வந்து என்னன்னா திங்கிங்க வந்து என்னன்னா ஈஸியா மாறிக்கிட்டே இருக்கு. இந்த நான் தன்மையில இருக்கும் போது நான் தன்மைய மொத்தமா நீங்க சொல்ற விளக்கத்தை வச்சு என்னன்னா புரியும் போது தாட்டை வந்து என்னன்னா திங்கிங்கா மாத்த முடியாது அப்படின்னு வந்து என்ன ஒரு நிலைமைக்கு வந்து என்ன வர்றேன் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. இதுக்கு இது நான் கரெக்டா புரிஞ்சிருக்கேனா எப்படி? அதான் இப்ப என்னன்னா நீங்க வந்து உங்களுக்கு அனுபவம் ஆகுது இல்ல, என்ன அனுபவம்னா உங்களுடைய நாய் இழந்தது உங்க அனுபவம். நீங்க இழப்பை அடைந்தவர் நீங்க, அந்த அனுபவம் அனுபவிப்புனா மாறி இருக்கீங்கல்ல. இழப்பை அடைந்தது நமக்கு தெரியுது, நம்ம வந்து நம்ம அது இறந்துருச்சுங்கிற உண்மை புரியுது. ஆனா அது இறந்திருக்க கூடாதுன்னு உங்க மனசு சொல்லுது, அனுபவிப்பு சொல்றாங்க. அங்க போராட்டம் வருது இல்ல, அதனாலதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா அது இழந்தது தெரியுது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு என்ன அனுபவத்தை அனுபவத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய நமக்கு தகுதி நமக்கு கிடையாது. அது சம்பந்தமா வெளியே ஏதாவது வேலை இருக்கா இல்ல, ஓகே இது இப்படிதான் வரும் நேச்சர். அந்த அனுபவம் சுதந்திரமா இயங்குறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அனுபவத்தோட சேர்ந்து அனுபவிப்பு வரைச்சிருக்கும். சோ அக்செப்டன்ஸ் வந்து என்னன்னா பண்ணணும் அப்படின்னு வந்து என்ன சொல்றீங்க? ஆமா, அக்செப்ட் எப்படி வேணாலும் அனுபவம் வந்துட்டு போகட்டும். அது சம்பந்தமான வருத்தமோ உங்களுக்கு இயல்பா என்ன வருதோ அது நேச்சர் தான், நேச்சர் எடுத்துக்கணும். அது வரக்கூடாதுங்கிறது இல்ல, எப்படி வேணாலும் வரலாங்கிறது தான்.
எந்த வகையான அனுபவங்களாலும் வரலாம், அது நாம கொண்டுல அனுபவா வருது, அது வரது எப்படி இருந்தாலும் அதுக்கு அனுமதி கொடுத்துருங்க, அது அது போக வந்து மறையும் போது அனுபவிக்கணும் தன்னால மறைச்சிடும். உங்களுக்கு நீங்க இதே இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு யோசிச்சு பாப்பீங்களா பாருங்க. இல்ல சார், அது வந்து எப்படி ஆகுதுன்னா, இப்ப எனக்கு வந்து இன்னொரு நாய் வந்து என்னன்னா நான் வாங்கிட்டேன், வாங்கும் போது அந்த கஷ்டம் வந்து என்னன்னா ஆறு மாசம் இருந்த கஷ்டம் எனக்கு அந்த கஷ்டம் இப்ப வந்து என்னன்னா மறைஞ்சிட்டேன். அது இப்போ அந்த பிராக்டிக்கலா வந்து என்னன்னா சொல்லும் அப்படி மறையுது. மற்றபடியே நீங்க சொல்ற மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து என்னன்னா அதோட எஃபெக்ட் ரொம்ப கம்மியா தான் ஆயிருக்கும். அதான் நீங்க வந்து என்னன்னா புறத்துல வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு இது மேல ஒரு அன்பு காட்டணும்னு எதிர்பார்க்கறீங்க ஒரு உயிர் 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 மேல. சோ அதுதான் இன்னொரு டாக் வாங்கும் போது என்ன ஆகுது, நீங்க அதுக்கு அந்த பேரே கொடுத்துட்டீங்கன்னா அதையா அதுவா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. புறத்துல செய்ய வேண்டிய வேலையும் தாராளமா செய்யுங்க, மனசு நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை தான் நமக்கு இல்லை. போராட்ட கூடாது, அக்செப்டன்ஸ் பண்ணணும். ஆமா அதுதான், அது நிர்வாகம் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுட்டா மட்டுமே போதும், நீங்க போராட மாட்டீங்க. போராட கூடாதுங்கிறது கூட ஒரு வேலை கிடையாது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நம்முடைய மன உணர்வுகளையும் அனுபவங்களையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுட்டா மட்டும் போதும். அனுபவிப்பவனை மாற்ற முடியாது, அனுபவங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. நம்ம வந்து நம்ம தான் அனுபவிப்போம், அனுபவம் மாறும்போது நமக்கு மாறிடும். அனுபவங்கள் தன் பாட்டுல மாறுது. அனுபவம் மாறும்போது அனுபவிப்பும் மாறிடுவாங்க. அனுபவத்தை மாற்றுவது யாரு, அது தானாக நடக்குது, இயற்கையா நடக்குது. எங்களால செய்ய ஒண்ணும் செய்யல, அது அகத்தப்படுது, இயற்கையான நிகழ்வு. அனுபவம் மாறும்போது அனுபவிப்பும் தன்னால மாறிடுறோம். என்ன செய்யலோ அத செய்யலாம். அனுபவிப்பா செயல செய்ய வேண்டிய வந்து அனுபவிப்பு தான் செய்யல, அனுபவிப்பனுக்கு வேலை வந்து வெளியே தான். இப்ப நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பான ஒரு பொருள் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, தொலைந்ததுங்கிற அனுபவம், அதனால ஏற்பட்ட அனுபவிப்புனுக்கு என்னன்னா அது தேடுறதுதான் வெளியே வேலையை தவிர அது தொலைஞ்சதெல்லாம் ஏற்பட்ட வருத்தத்தை வந்து நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லை. அகத்துல அது விளங்குது, அனுபவம் அங்க அனுபவத்தை ஒன்றும் செய்யலாதண்டு. புறத்துல நீங்க சொல்றீங்க அனுபவத்தை அனுபவிப்பான். ஐயா ஜீவனி, ஒரு சின்ன ஸ்லைடு ஒண்ணு வச்சிருக்கேன், காட்டுங்க போட்டு காமிக்கிறேன், ஏதாவது டிஃபரண்டா இருக்கான்னு பாக்கலாம். காட்டுங்க. தெரியுதா? நல்லியே. ஆ தெரியுது தெரியுது, நல்லா தெரியுது. ஐயா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், இது மைண்ட். ஓகே, கலர் கலரா ஓடுறது வந்து நம்மளுடைய டிஃபரண்ட் இமோஷன்ஸ் திங்கிங் வச்சுக்குவோம். இந்த பக்கம் வந்து ஃபைவ் சென்சஸ் ஆக்சுவலி பிளஸ் நம்ம மெமரி கூட இருக்கு, அதை இன்னும் போட்டு முடியல. இந்த ஃபைவ் சென்சஸ் வழியா நம்ம மைண்டுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோபம் வரலாம், ஒரு சந்தோஷம் வரலாம், ஒரு பயம் வரலாம், ஏதோ ஒண்ணு வரலாம் அந்த கலருக்கு ஏத்தாப்புல. இதுதான் ரியல் இயற்கை. அந்த இயற்கை வரும்போது அதுக்கு ஓனரும் பின்னாடி வந்துடுறான். அந்த ஓனருக்கு
இது பவரே இல்ல, ஜீரோ வேல்யூ. ஆனா நமக்கு நாம அந்த அதுக்கு வேல்யூ ஜி மீன் அவருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் போது பிரச்சனை ஆகுது. டோட்டல் சுருக்கமா அவ்வளவுதான். இந்த மாதிரி இதுல இருந்து இங்க வருது, இங்க இருந்து இங்க வந்து நமக்கு டிஃபரண்ட் இமோஷன்ஸ் வரும்போது அவனுக்கு பின்னாடியே அப்படியே ஒரு ஓனர் வந்தனா அந்த ஓனரும் பின்னாடியே இது இதுல மேக்சிமம் ப்ராப்ளம் வரும்போது இங்க நம்ம மெமரி வச்சுக்கிட்டு இதுனா ஒரு தடவை பார்க்கும்போது பிளஸ் மெமரியில இருந்து வரும்போது இது கண்டினியூஸா ஓடிட்டு இருக்கு. நீ சொன்ன விளக்கத்துல தான் ஓனர்னு நினைக்கிறதுனால தான் பிரச்சனை. நம்ம தாட்டுக்கு நாம ஓனர் இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா மிக முக்கியமான பிரச்சனை. நம்ம ஓனர் நினைக்கிறதுனால தான் அது எப்படி மேட்டு முன்னு நினைக்கிறோம். நம்ம தாட்டு தான் ஓனர். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன நம்ம சின்ன வயசுல இருந்து நாங்க தான் ஓனர்னா நம்ம தான் உள்ள ஒரு ஆள் இருக்கோம் அப்படிங்கிறோம். ஆமா ஆமா அதான் பிரச்சனை. உடைக்கிறீங்க, உடைக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா உடைக்கணும். இது உண்மை. இது ஏத்துக்கிறது கொஞ்சம் ஏன்னா இவ்வளவு நாள் இப்படி இருந்தமே அப்படிங்கிற மாதிரி தோணும். நிதர்சனமான உண்மை இதுதான். இதை புரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம இந்த சக சரணாகதிங்கிறத ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை மாற்ற தகுதி இல்லைங்கிறத இந்த நிலையில தான் நம்மளால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அப்படிதான் கண்டிப்பா கண்டிப்பா தண்ணியால பாத்திரத்தை மாத்த முடியாதுங்கிற முடிவு கொண்டோம்னா மேட்டர் ஃபினிஷ்டு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒன் ஹவர் ஆயிடுச்சு நமக்கு. எனக்கு கொஞ்சம் இதை புரிஞ்சவங்க என்ன புரிஞ்சாலும் கொஞ்சம் சொன்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலி இப்போ இந்த இந்த நான் யாருங்கிறது வந்து ஒரு டக்குன்னு புரியற சமாச்சாரம் இல்லை. என்ன ஆனா இது புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அது ட்ராக் கிராஸ் ஆன மாதிரி. என்ன அதனால நிச்சயமா இதை பத்திய கேள்விகள் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. இது முக்கியமான 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 கண்டிப்பா. ஏன்னா எனக்கு புரிஞ்சவங்க அவங்க அனுபவத்து அப்ப என்ன புரிஞ்சுங்கன்னு சொன்னீங்கன்னா ஏன்னா ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து இதுக்கப்புறம் இதுல ஒரு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஸ்லைட் ரெடி பண்ணிருக்கோம். உங்க புரிதலையும் எனக்கு பகிர்ந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பா நீங்க பகிர்ந்துங்க. ஓகே அன்மியூட் சிந்தேஸ்வரன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. வணக்கங்க ஐயா. ஐயா அற்புதமான விளக்கம். அப்படியே ஸ்டன்னாகி கேட்டுட்டு இருந்தேங்க ஒரு 10 நிமிஷம். அப்படியே அது அப்படியே ஸ்டன்னு சொல்லுவாங்க அப்படியே கேட்டுட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அதனுடைய விளக்கத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் வந்து அற்புதம் அற்புதம். இதை எப்படி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்குமே குழப்பம் வந்தது இடையில. அனுபவிப்பவனை பற்றி கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டுச்சு. இப்போ ஒரு ஒரு ஐயா சொன்னார் ஒரு நாயினுடைய இழப்பை பற்றி சொன்னாருங்க. அப்படி அந்த நாயினுடைய இழப்பு வந்து அது ஒரு அனுபவம். அப்படி ஒரு அனுபவம் வரும் பொழுது அந்த அனுபவிப்பனும் இருப்பாங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒரே சமயத்தில் ரெண்டு அனுபவம் அங்கே வர முடியாது இல்லைங்களாங்க ஐயா. ஒரே சமயத்தில் ஒரு இன்பமும் ஒரு அளவு கேட்குதுங்களாங்க ஐயா. கேட்குது கேட்குது சொல்லுங்க. ஆ ஒரே சமயத்துல ரெண்டு விதமான ஒரு இன்பமோ ஒரு துன்பமோ ரெண்டு சமயம் ஒரே சமயத்துல ரெண்டையுமே அனுபவிக்க முடியாது. அப்போ ஒரு அனுபவம் வந்துன்னா ஒன்னு இன்பம் வரலாம், மகிழ்ச்சி வரலாம், அல்லது ஒரு துக்கம் வரலாம். ரைட்டு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு அவர் சொன்ன அந்த நாயினுடைய இழப்பையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அந்த அனுபவத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு ஒரு அனுபவிப்பவன் இருக்கிறான் அப்படின்னா அந்த அனுபவிப்பவன் அந்த அனுபவத்தினுடைய அனுபவிப்பவன் என்ன பண்ணணும்னா அந்த அனுபவத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணி விட்டுறான். சரி இழந்தது இழந்தாச்சு, அது போயிடுச்சு, அவ்வளவுதான், இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதை பற்றி கவலை கொள்ளாமல் நீங்க புறத்துல அந்த அந்த அனுபவிப்பவன் வந்து புறத்துக்கு வந்துடுறான். புறத்துக்கு வரும்போது என்ன பண்றான், சரி இதே ஒரு ஒரு மாதிரி ஒரு நாயை வாங்கி வளர்த்தி அதை நம்ம அந்த அந்த அனு அந்த வேதனையை மறைச்சிக்கலாம், இல்லைன்னா நடந்தது நடந்து போச்சு, இதை ஒன்றும் நம்மளால மாற்ற முடியாதுங்கிற ஒரு தெளிவடைஞ்சு அந்த அந்த அனுபவிப்பனையும் தள்ளி விட்டுட்டான்னா அந்த அனுபவமும் போயிடுச்சு, அந்த அனுபவிப்பனும் போயிட்டான். இனி அடுத்த வரக்கூடிய நினைவோ அதுல வரக்கூடிய அனுபவம் அனுபவிப்பவன
ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப தொடர்ந்து அனுபவம் வந்துகிட்டே இருக்கும். அது சிங்கிள் சிங்கிளா தான் வருதே ஒழிய, தனித்தனியாகத்தான் வருகிறதே ஒழிய, ஒட்டு மொத்தமாக ஒரே பல அனுபவங்கள் ஒரே டைம்ல வருவது இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு அனுபவிப்பனும் போய்கொண்டே இருப்பான் அப்படிங்கிற ஃப்ளோவில் போயிட்டே இருந்தோம்னா அந்த அனுபவிப்பனை கொஞ்சம் அப்பப்போ அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி புற சூழ்நிலையில பயன்படுத்தி அனுபவத்தை அனுபவித்த அனுபவிப்பன் ரெண்டு பேர்த்தையும் தள்ளி விட ப்ராசஸ் தொடர்ந்து புறத்துல நடந்து கொண்டே இருக்கும். அது நம்மளை பாதிக்காதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. இது சரியான நீங்க சொன்னீங்கன்னா போதும். ரொம்ப கரெக்ட்ங்க. தள்ளி விட வேண்டியது இல்ல. ஆறுல தண்ணி போகுது, தானாவே அனுபவம் போகுது, அது கூட அனுபவிப்பு தானாவே போயிடுவோம். இன்னைக்கு புரிஞ்ச வரைக்கும் அனுபவம்னு வரும்போது தான் அனுபவிப்பவன் ஒருத்தன் வர்றாங்க. அவனோட வேலை என்னன்னா அந்த அனுபவத்தை ஹேண்டில் பண்றது கிடையாது. புற சூழ்நிலைக்கு ஏதாவது தேவை அந்த அனுபவத்தினால அப்படின்னா மட்டும் ஹேண்டில் பண்ணா போதும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. சரவணா நீங்க அட்மிட் பண்ணிக்கங்க. சரி, அவர் ஏதோ ப்ராப்ளம். ஜானகிராமன் உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பேசுங்க. வணக்கம் சார், பாப்புலர் சார். வணக்கம் சார், பேசுங்க. வணக்கம். என்னோட புரிதல் சொல்றேன் சார். இப்போ அனுபவம் அனுபவிப்பன் அதாவது அகத்துல ஒண்ணுமே இல்லை, அதாவது என்ன அனுபவம் வந்தாலும் நம்ம அதை வந்து ரொம்ப டெப்த் எடுத்துக்கிட்டு அப்படி ஒப்பிடணும். ஆனா புறத்துல வந்து நம்ம அந்த அனுபவிப்பன் கொண்டு அந்த அறிவை கொண்டு நம்ம பிளான் பண்றோம். அனுபவம் இந்தந்த அனுபவம் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பிளான்ஸ் நம்ம பண்றோம் ஃபியூச்சருக்காக. அப்போ அந்த ஃபியூச்சர்ல அந்த அனுபவம் நடக்கலன்னா நம்மளுக்கு அந்த ஒரு வருத்தம் வந்துருது. இப்போ நான் அது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எந்த அனுபவம் இருந்தாலும் சரி, நம்ம புறத்துல நம்ம பண்ற பிளான் பண்ணணும். அது பண்ணாம இருக்க கூடாது, பண்ணிக்கலாம். அந்த அனுபவம் எந்த அனுபவம் இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்திருக்கேன். அந்த எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற ஒரு இது மூலமா புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதாவது டுடே இன்னைக்குதான் நிரந்தரம், அதாவது இப்பதான் உண்மை. நாம அனுபவம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதனால அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதனால நாளைக்கு நம்ம ஷுவரா எதுவுமே சொல்ல முடியாது. அதனால அந்த எந்த அனுபவத்துக்கும் நம்ம வந்து தயாரா இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் நினைக்கிறேன். ஃபியூச்சர் பிளான் பண்ணணும், அதுல எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாமே எல்லா ஒரு எந்த ஒரு செயல்னாலும் அது எப்படி செயல்பட்டா நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்னு பிளான் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அனுபவத்தை மட்டும் நம்ம நிர்வாகம் பண்ண தேவையில்லை. இந்த அனுபவம் தான் வரும்னு எதிர்பார்க்கவும் தேவையில்லை. நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இன்னொன்று, ப்ரெசென்ட்டில் இருக்கணுங்கிற முயற்சி கூட தேவையில்லை. முயற்சி பண்ணாலே நம்ம ப்ரெசென்ட்டே ஃபியூச்சர் கொண்டு வரும். எப்போ வந்து அகத்தில் முயற்சி இல்லாமல் இருக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ப்ரெசென்டில் தான் இருக்கிறோம். கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட். ஓகே, சென்னை அட்மிட் பண்ணுறவங்களா? வணக்கம் ஐயா, நல்லவருக்கும் வணக்கம். அதாவது அனுபவம்ங்கிறது வந்து அனுபவனுக்கு அனுபவிப்பவனுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, வர்ற அனுபவம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த அனுபவிப்பவன் தனக்கு ஏற்ற அனுபவம் வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்ப கைவிடும். இந்த புரிதல் சரிதானே? அது இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த ஒரு அனுபவத்துல ஒரு அனுபவிப்பவன் போய் லாக் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனால அந்த புதுச்சா அடுத்தடுத்து வரக்கூடிய அனுபவத்தையும் அவனால உணர முடியாம போயிடுது இல்லையா? இல்ல, அனுபவம் ஏற்படுது. ஒரு அனுபவம் ஏற்பட்டா அது மறைச்சாதான் அடுத்த அனுபவம் ஏற்படும். சரி சரி, அதான் அப்ப இது லாக் ஆயிடுறாங்க இல்லையா? அப்ப இந்த அனுபவம் போடுறான், லாக் ஆகி போயிடுறான் இல்லையா? அதை உடனே விட்டாட்டா அவனால அடுத்த அனுபவத்தை வாங்க முடியும். இந்த லாக்குங்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கணும் அல்லது ரொம்ப பிடிக்காம இருக்கணும். சரிதான், சரி, அதான் ஒண்ணு பண்ண முடியாது. ஒரு ரெண்டுமே அங்க கலரும். புரிஞ்சிருச்சு, நன்றி. மனோகரன் ட்ரிச்சி அன்மியூட் பண்றவங்களை. வணக்கம் ஐயா.
வணக்கம்யா சொல்லுங்க. என்னோட புரிதல் என்ன அப்படின்னாங்கய்யா, ஓகே, இந்த அனுபவிப்பனால வந்து இந்த அனுபவத்தை மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம் கரெக்ட். ஆனா எப்பயுமே வந்து இது நான் வந்து இது நீங்க சொன்ன இந்த கான்செப்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கிளியரா இருந்தது. பட் இதை வந்து ரியலிஸ்டிக்கா ப்ராக்டிக்கலா என்னோட டே டு டே லைஃப்ல கொண்டு வரோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி மோமெண்ட் வந்து ஒரு நாலஞ்சு பேரோட தான் நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது எங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி வந்து எங்கெல்லாம் வந்து சம் ஏதோ ஒரு முடிக்கப்படாத சில விஷயங்கள் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கோவப்பட்ட தருணங்கள் இருக்கலாம், இல்ல ஏதோ வேற ஏதோ ஒரு நம்ம ரிசீவ் ஆகின நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துந்தான் வந்து பாத்தீங்கன்னா கூட உள்ள நின்று பேசிக்கிட்டே இருப்பான். அவன் தான் எக்ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா காலைல எந்திரிக்கையிலே ஒரு 10 டாஸ்க் வருதுன்னு வச்சுங்களேன், அது அப்புறத்துக்கான சம்பந்தப்பட்ட டாஸ்க்கும் இருக்கும், அகத்துக்கான ஏதோ ஒரு எமோஷனால கூட இருக்கும். அவங்க கூட தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம், அவங்க தான் நம்மள டிரைவும் பண்றாங்க, இது நடக்கல, இது முடிக்கணும், இது நடக்கல அப்படிங்கறதும் டிரைவும் பண்றாங்க. இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயா பேசினதுல வந்து இந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிறவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, வேற எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு ஐயாவோட ஒரு இது முடிஞ்சது. அப்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது இப்ப அதோடைய அடுத்த கண்டினியூடு வெர்ஷனா இந்த இன்னைக்கோட டாபிக்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அதாவது சுதந்திரம் கொடுத்துருங்கன்னு ஐயா சொல்லிட்டாரு, சுதந்திரம் கொடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாருன்றதுல அதுலயே அவருக்கு ஒரு பெரிய தெளிவா இருந்தது. ஏதோ ஒரு 5 பேர் உள்ள இருக்கிறவன் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் காணா போயிட்டான் சுதந்திரம் கொடுத்தோன்னு. இப்ப என்னன்னா, அப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து வர்ற ஒவ்வொருத்தனையுமே வந்து தேவை, இப்ப வந்து இப்ப நம்மளோட இது வந்து புறத்துக்கு தேவையா இல்லையான்ற ஒரு ஸ்கேல மட்டும் ஒன்னு ஆட் பண்ணிருக்கலாம். ஆமா, இதுல இருக்க அப்புறம் அதை பிளான் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பண்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. சரிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு ஸ்லைட் இருக்கு, ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்லைடுல வந்து எப்படி காமிச்சிருக்கேன்னா, நம்ம 5 சென்சஸ்ல இருந்து நமக்கு வரக்கூடிய இன்புட் பிளஸ் நம்ம மெமரி, அந்த ரெண்டையும் சேர்த்தானா இந்த மாதிரிதான் வரும். மகிழ்ச்சி, பெருமை, சிந்தித்தல், அன்பு, பயம், வருத்தம், அச்சம், முடிவு, ஏதாவது ஒண்ணுதான் இந்த மாதிரிதான் ஒண்ணு வரப்போகுது. இது வந்ததுக்கெல்லாம் ஒரு ஓனர் வருவான். அந்த ஓனர் வந்து ஒண்ணுமே பவர் இல்ல, அவனுக்கு ஒரே ஒரு வேலை, வெளியேதான் வேலை இருந்தா செய்யணும். ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு, அந்த பயத்துக்கு வெளியேதான் வேலை செய்யணுமானா அது மட்டும்தான் அவனுக்கு, அவனை நினைச்சு அந்த பயத்தை நினைச்சே அவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அவன் ஆக்சுவலி உள்ளே இல்ல, வருவான் போயிடுறான், பயம் வந்தவன் போயிடுறான், சிந்தனை வந்தவன் போயிடுறான், அடுத்தடுத்தான் வர்றான். ஸோ இதுதான் டோட்டல் பிக்சர் நடந்தது. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. சாட்ல யாரோ போட்டிருக்காங்க, என்ன போட்டாங்க, சூப்பர்னு போட்டாங்க போல. சாரி, வேற ஏதாவது யாரோ ஏதாவது கேட்கணுமா, கேள்விகள், சந்தேகங்கள்? பாஸ்கர் அன்மியூட். ஐயா வணக்கம். ஐயா அனுபவங்கள் ஏற்படுது, அனுபவங்களோட அனுபவிக்கணும் அப்ப உருவாகிறான், அனுபவத்தை நேரலாம் வருகிறான், அனுபவம் மறையும் போது அனுபவிப்பணும் மறைஞ்சு போயிடுறான். தேவையான அந்த அனுபவிகள் புறத்துல நம்ம செயலா மாத்திக்கலாம் அப்படிதானங்க ஐயா? இந்த கான்செப்ட் ஓகேங்க ஐயா. ஆனா நேற்று ஐயா ஒன்னு சொன்னாருங்க ஐயா, அந்த ஆன்மா அப்படி இந்த அனுபவிப்பான வந்து ஆன்மா முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு ஏதோ சொன்னாருங்க. அப்ப இத நம்ம விட்டுறதுன்றதும் ஆன்மாவும் ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்லையா? அது எப்படிங்க? அனுபவம் இல்லாதவனதான் ஐயா சொல்ற, எந்த 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 அனுபவத்தால தோன்ற அனுபவிப்பணும் ஐயா சொல்லல, அனுபவத்தை பற்றி பிடிக்க அனுபவத்தோட இல்லாத ஒரு நான் இருக்குல்ல. அனுபவம் இல்லாத நான் வந்து நீ வந்து அனுபவிப்பவனுக்கு வந்து அனுபவிப்பவனுக்குதான் எல்லா பிரச்சனையும் வருது. அதுக்கு நீங்க முழு சுதந்திரம் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து சரி பண்ணுங்கிற வேலை இதை புரிஞ்சுட்டு அப்படின்னு அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது அனுபவிப்பவனால அனுபவத்தை மாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுட்டான்னு வச்சுக்கல, ஏற்கனவே ஃப்ளோல தான் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டானா அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அனுபவிப்பவன் வந்து கஷ்டப்படக்கூடாது கூட நினைக்கக்கூடாது இல்ல, எப்படி வேணாலும் இருக்கலாம், சுதந்திரம் கொடுக்கறது அதுதானே. கஷ்டம் வந்தாலும் சரி, மகிழ்ச்சி வந்தாலும் சரி, எதுனாலும் ஓகேங்கிறதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கூடாது தானே.
அப்படி ஒரு சுதந்திரம் கொடுக்கும் போது அது ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆயிடும். ஓகே ஐயா சதாசிவம் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. அனுபவிப்பவன் அனுபவிப்போன்னு அவன் கூட ஏற்கனவே இருக்க நினைவோட சேர்ந்து இருக்க முடியாம அப்ப அனுபவிப்பவனுக்கு என்ன 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 வேலை இருக்கு விளங்க இல்ல வெளி வெளி அவுட்டர்ல தான் வர்க் இருக்கு உங்களுக்கு இல்ல நான் கேக்குறது கொஞ்சம் கொஞ்சம் இன்சைடா போனா அனுபவிப்பவன் என்று வரைக்க அது வந்து அதுவும் தாட் தான் அதுவும் தாட் தான் தாட் தான் ரெண்டா பிரிச்சு காட்டுது தாட் தான் அனுபவிப்பனே கொண்டுறது அனுபவத்தையும் கொண்டுறது அனுபவிப்பவனும் தாட் தான் ஆமா எல்லாமே தாட் தான் தாட் ப்ராசஸ் தான் ஓகே நன்றி தேங்க்ஸ் ஓகே வேற யாராவது நான் யாருன்னு சேலஞ்ச் பண்றீங்களா இன்னைக்கு வந்து ரொம்ப ஐ திங்க் திருப்பி திருப்பி நீங்க கேட்டீங்கன்னு வச்சு நான் யார் கான்செப்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் எடுத்துட்டு போவோம் அவர் ஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரான்ஸ் மதியழகன் சொல்லுங்க மதியழகன் டிஸ்கஸ் பண்ணதுல இப்ப வந்து ஐயா ஒருத்தர் கேட்டாரு வந்து அனுபவிப்பவன் அனுபவம் திரும்ப பேசும்போது இந்த அனுபவிப்பன் வந்து அனுபவம் இல்லாம அனுபவிப்பன் இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க அனுபவிப்பனுக்கு அனுபவம் வரதுனால்தான் பிரச்சனை இல்லாட்டி அவனுக்கு எந்த பிரச்சனை கிடையாது பிரச்சனை ஆக வந்து அனுபவிப்பவன் எங்கேந்து வரான்னா அறிவின் வெளிப்பாடுதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி தாட்டு ரெட்டை அறிவின் வெளிப்பாடு இருக்கிறதுனாலதான் அனுபவிப்பவன் வரும் இந்த அறிவு அதாவது மனதின் வெளிப்பாடு மனதின் வெளிப்பாடு அறிவா இருக்கும் போது அதாவது உணர்ச்சியா வரக்கும் போது இந்த அனுபவிப்பவன் வரும் அதனால ஆனா இந்த அறிவு செயல்படலன்னா வச்சுக்கலாம் உணர்வு நிலையில இருக்கும் பொழுது இங்க அனுபவிப்பவன் யார் கேக்கும் போது இங்க நான் யாருங்கிறதுக்கு பதில் வந்துடும் இப்ப என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா இப்ப வந்து என்னுடைய உடல்னு சொல்ல முடியும் நான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த உடலுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு உயிர் ஆதாரமா இருக்குது இந்த உயிர் இருக்குதுன்னு காட்டுக்கு இந்த மனம் காட்டுது மனம் இருக்கிறதுனாலதான் நம்ம உயிரை காட்டுறோம் ஏன்னா இப்ப வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாலும் இல்ல அவரு தூங்கிட்டு இருக்காருன்னு கூட இருந்தா கூட நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது நான் கனவு இல்லாத தூக்கத்தை சொல்றேன் இப்ப ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நான் இறந்துட்டேன்னு சொல்ல முடியாது பக்கத்துல உள்ளவங்க தான் சொல்ல முடியும் அப்ப அவரு சுட்டி காட்டுறதுக்கு அப்ப ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காருன்னா அவரு இருக்கிறாரு ஆனா அவரு இருக்கிறாருங்கிற இருப்ப எது சுட்டி காட்டுறதுன்னா நீங்க இந்த மனம்தான் இந்த மனம் என்னன்னா நினைவோட ஒரு பகுதி தான் என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப நான் என்னோட சப்ஜெக்டிவ் வரேன் இப்ப ஐயா சொன்ன கருத்து தான் அது நினைவின் ஒரு பகுதி தான் நானா இருக்குது ஒரு பகுதி அதனோட ஒரு பகுதி தான் மனமாவும் இருக்குது மனதின் வெளிப்பாடு தான் அறிவா இருக்கு அறிவுங்கிறது உணர்ச்சியா இருக்குது இப்ப அனுபவம் அனுபவிப்பனெல்லாம் புறத்துல நடக்கக்கூடியது இப்ப இதுக்கு முன்னாடியில் பாத்தீங்கன்னா அகமா இருக்கிறதுலதான் நான் வந்து இந்த இப்ப நம்ம இந்த சொல்ற நான் யாருங்கிறது நீங்க கேட்கிற கேள்வியே அக சம்பந்தப்பட்டமான கேள்வி இதுக்கு என்ன என்னுடைய புரிதல் மூலியமா என்ன விளக்கம் கொடுக்கலாம்னா திரும்ப வந்து நம்ம மனதின் வெளிப்பாடு இல்ல ஒரு நான் இப்ப சொன்ன மாதிரி நினைவின் ஒரு பகுதின்னு சொன்னா கூட இதுல பாத்தீங்கன்னா இந்த கவனம் அப்படின்னு ஐயா ஏற்கனவே பேசியிருக்கிறாரு இந்த கவனம் இல்லைன்னு வச்சுங்களேன் இங்க நான் யாருமே கிடையாது இப்ப நான் தூங்க நல்லா பாருங்க இப்ப ஒரு கோமால இருக்கும் போதோ இல்ல தூங்கும் போதோ அவரு இருக்கிறாரு அங்க என்னன்னா அந்த இருக்கிறாருங்கிற கவனம் இல்ல அந்த நிதானான்னு சொல்லுவாங்களே அந்த நிதானம் இல்லாதனால அந்த நான் யாருன்னு காட்ட முடியல ஏறக்குறைய அவர் மரணத்துக்கு மரணமானவர் தான் அவர் நல்ல ஒரு நீண்ட ஆழ்ந்த தூக்கம் மரணத்துக்கு ஒப்புதல் பாரு ஓஷோ இப்ப இந்த இடத்துல வந்து
இந்த நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுல என்னுடைய புரிதல் என்னுடைய கருத்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த நான் யாருன்னு புரிஞ்சிக்காம வந்து ஆன்மீகத்துக்கு நம்ம மேல போவே முடியாது. ஆனா அருமையான விளக்கம் ரெண்டு பேருமே மாறி மாறி அருமையான விளக்கம் கொடுத்தீங்க, நல்ல உதாரணங்கள். இதுல திரும்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த அகம் புறம் படிச்சு தாட் திங்கிங் மட்டும் பத்தாது. இந்த டாபிக் ரொம்ப எல்லாருக்கும் பிரோஜனமானது. நான் யாருங்கிற கேள்வி வந்து ரொம்ப பிரோஜனமானு நினைக்கிறேன். ஏன்னா இது திருப்பி நான் சொன்ன வரனால இந்த கவனமும் நிதானமும் இதுக்கு ஒரு பொருந்தும்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கங்க. நன்றி. அது பண்ணக்கூடிய சேவைக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். ஸோ இப்போ யாரும் ஐ திங்க் இந்த ஒரு 2-3 weeks விட்டு எகைன் நான் யாருன்னு கேட்டால் தான் அது செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் அது ஐ மீன் அவ்வளோ மேட்டர் இருக்கு அதில், அது அது கிராஸ் பாற வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக யாரோ சாட்டில் யாரோ ரைஸ் பண்ணியிருக்காங்க, பாபுலால் சார் ஸ்லைட் ஆல்சோ வி நீட் வீடியோ. சார் உங்க ஸ்லைட் ரெண்டுமே நீங்க அதுல இந்த இப்ப லாஸ்டா போட்டீங்கல்ல, அந்த 5 சென்ஸ் பிளஸ் மெமரி போட்டு அந்த எமோஷன் எல்லாம் போட்டுதீங்கல்ல, அதையுமே அந்த ஸ்லைட்ல ஆட் பண்ணி ஒட்டுக்க போட்டா நல்லா இருக்கும். அப்படியே தொகுத்து ஒரு PDF ஃபைலா போடலாம் சார். சரி ஓகே ஓகே. சோ க்ளோஸ் பண்ணிரடா அப்போ. ஆ ஆர் வேற எல்லாம் சொல்ல விரும்பறீங்களா நீங்க? இல்ல சார், இந்த இந்த ஒரு அது என்னன்னா, நம்ம இவ்வளவு நாள் ஒரு கருத்து வச்சிருந்தோம், அகத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, மனசு ஒண்ணு ஏன் பண்ண முடியாதுங்கிறதுக்கான விளக்கம் வந்து இது நான் யார் தான். நல்ல இது எல்லாம் புரிஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் வந்தார் போல தெரியுது, லக்கி லக்ஷ்மண். லக்கி லக்கி லக்ஷ்மண் வாங்க, பரவாயில்ல என்ன இருந்தாலும் சொல்லுங்க, டோன்ட் வரி. ஹாய் ரைசன் பண்றது ரெண்டுமே. அருமையா புரிஞ்சதுயா, நல்ல தெளிவா புரிஞ்சது, தேங்க்யூ சொல்றதுக்கு. முன்னாடி அகத்தை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இட்ஸ் சேம் அப்படின்னு ஒரு ஒரு இதில் சொல்லுவாங்க ஐயா. அது அதான் இது நீங்கள் அழகா அனுபவிப்போன்னு ஒரு அனுபவம் தான். ஸோ ரெண்டுமே வந்து அனுபவம் தான், மறைமுகமாக நம்ம பார்க்குறோம். நம்ம அதில் கொஞ்சம் நீங்கள் குவான்டிஃபை பண்ணி கொஞ்சம் அந்த கிளாஸ் வாட்டர் ஃப்ளோ அது வந்து அட்டகாசமான ஒரு எக்ஸாம்பிள். அது அது புரிஞ்சதுன்னா ரொம்ப இயல்பா இருக்கும். அங்கே 4 ரோல் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா, இது ஐயா 2 நாளைக்கு முன்னாடி பேசினாங்கன்னு நினைக்கிறேன். சரணாகதி சரண்டரிங் வந்து நீங்க அங்க 4ங்கிறதுக்கு எந்த ரோலும் கொடுக்கலன்னா யூ வில் ஈட் அங்க ஆட்டோமேட்டிக்கா சரண்டரிங் ஹேப்பன் அப்படின்பாரு. அப்ப சேம் தான் இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயம், அந்த ஃபுட்பால் விஷயம் அனுபவம் அனுப்பன்னு வந்து ஃப்ளோ ஆகும் போது அங்க ஒன்னும் ஆப்ஜெக்டே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே அங்க. ஒன்னாயிருது ஃப்ளோ ஆயிருது. ஸோ பட் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்டாச்மெண்ட்ஸ் அப்பப்ப நமக்கு வந்துட்டு மக்கள் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் அதுதான் கிட்ட உள்ள ஒரு சாலிடிஃபை ஆகுது பாருங்க. அந்த அனுபவம் சாலிடிஃபை ஆகும் போது தே லூஸ் இட். பட் அது அதுதான் நான் ஒரு ஸ்டிக்னஸ்ல பிளைண்ட்
ஒரு மாதிரி டவுட்ஃபுல் டவுட்னஸ் டவுட்ஃபுல்னஸ் வருது. இந்த இந்த அட்ரஷனை வச்சுப்போம், அதே மீறி தன்னால எது வந்தாலும் ஓகே தானே, அது ஒரு அனுபவம். அப்படியே எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரீஸ்னஸ் வருதுன்னா, நம்ம ஃப்ரீஸ்ல இருக்கோங்கிறத உணர்ந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதை டைல்யூட் ஆயிரும். கண்டிப்பா வெரி குட் எக்ஸ்பேன்ஷன். தேங்க்ஸ் சார். ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா வந்ததுனாலதான், ஐயா இப்படி ஒரு எளிமைப்படுத்தி கொடுத்ததுனாலதான் இது உள்ள அபாரமா புரிஞ்சிக்கவே முடியாதுங்கிற விஷயத்த கூட நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதான் சார், அதாவது ரைட்டு, ஐயா வந்து எளிமையா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. பட் அந்த இன்டர்பிரேஷன் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மைன்னு இருக்கு இல்லையா. இப்ப நீங்க ஜெயமணி சார் வந்து ரொம்ப கஷ்டம், நான் கவனிச்சிருப்பேன், நீ ரொம்ப பெரிய கஷ்டமான கேள்வியா இருந்தாலும் அதை அப்படியே ஒரு ரெண்டு வார்த்தையில ரெண்டு வரியில அதை முடிச்சிருவீங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த இன்டர்பிரேஷன் இருக்கு இல்லையா. சரவணன் சார் கொஞ்சம் டீப்பா போவாரு, ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த இதை கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இது, பட் சேம் பேஸ் வந்து பகவத்கீதா தான். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இன்டர்பிரேஷன் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்டா நம்ம பண்ணும் போது அது நம்ம கொஞ்சம் அந்த புரிதல்ல கொஞ்சம் அதுல நம்ம தெளிவு கிடைக்கணும். அதான் புரிதல் ஆகும், புரிதல் வந்து ஓரளவு ஒரு ஸ்டேஜ்ல போகும்போதுதான் தெளியும், தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கும் போது நீங்க சொல்றது வந்து எப்பவுமே அந்த அந்த லிபரேஷன் வந்து லிபரேஷன்ல தான் இருக்கு மைண்டு. அதை நம்ம அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம், இயல்பாவே ரொம்ப நேச்சுரலாவே ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் வெரி மச். சுதாமதி பிரபாகர் லாஸ்டா வச்சுக்கலாம். என்னன்னா புரிதல் இருக்கு, முழுசா எல்லாம் தெரியுது, அகத்துல எதுவுமே சீரமைக்கிறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன நான் அனுபவிப்போம், அனுபவங்கள் வந்து அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அனுபவிப்பவன் வந்துட்டேதான் இருப்பான். ஆனா சில சமயத்துல அந்த அனுபவிப்பவன் ரொம்ப மாட்டிக்கிறானே, அதாவது ஏதாவது ஒரு இது தாங்க முடியாத ஒரு இதுல சிக்கிக்கிறப்ப அது ஃபியூ செகண்ட்ஸ் தான், நல்லா தெரியும் ஒரு பயமோ ஏதோ வருது, அந்த பயம் அந்த சூழலுக்கு வரதா செய்யும்ன்றது மனசுக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் அதை ஃபேஸ் பண்ற அந்த கடந்து போற ஒரு சில மணி நேரங்களோ ஏதோ அது அந்த இடத்துல பாதிப்பு அடைஞ்சிடுறோம் இல்லையா, அதுக்கு ஏதாவது என்ன வழிங்க சொல்லுங்க. எனக்கு கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு, கேட்ராக்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு, சோ அதனால எனக்கு தெரியும், ஆனாலும் நான் நல்லா பண்ணுவேன்னு என்ன மீறி ஒரு பயம் அந்த பதட்டம் போதும் அது வந்து என்னால நான் தெரியுது இது வரதான் செய்யும், அந்த சூழலை நான் கையாள்ற வரைக்கும் அது இருக்கதான் செய்யும் தெரியுது, அதை மீறி அந்த தூக்கமோ ஏதோ எல்லாமே அஃபெக்ட் ஆயிடுது. பயத்தை வந்து பெஸ்டா பயன்படுத்திங்க, பயத்தை வச்சு புறத்துல வந்து உங்க கவனத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், உங்க புறத்து கொண்டு போயிடுங்க இருக்கணும், கேர்ஃபுல்லா பண்ணணும், நம்ம இது வந்து கொஞ்சம் கூட அதுல எதுவும் இருக்கக்கூடாது, பக்கவா பண்ணணும்ன்றதுனாலயா அப்படி ஆயிடுதா இல்ல என்ன தெரியலங்க. ஆனா அப்புறம் கடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லாவே கடந்து நானா அப்படி இருந்தேன்றதையும் பாக்குறேன் நானு. ஆனா சொல்றேன், இந்த அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி அனுபவிப்பனுக்கு சில இடத்துல மாட்டிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி கவலையோ துக்கமோ அது என்ன உணர்வுகளா இருந்தாலும் சில நேரங்கள்ல சிக்கிக்கிற மாதிரி ஆகுது. அது இயல்பா, இயல்பா ஏற்கனவே இருந்த சின்ன வயசுல இருந்து பழகி இருந்த அந்த இயல்பான ஒரு இதுல அந்த பயமோ ஏதோ இருக்குமாங்களா, போக போக அது சரியாயிடுங்களா? கண்டிப்பா அது அனுமதி கொடுத்துருங்க, அனுமதி கொடுத்தீங்கன்னா வேலை இருக்காது. சரிங்க, நன்றி நன்றி. ஓகே, சோ ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிடலாமா, டைம் ஆயிடுச்சு. பண்ணிடலாம். அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தைரியமா எல்லாரும் நான் யாருன்னு நம்மளே கேட்டுக்கொள்ளலாம். மகிழ்ச்சி, அனைவருக்கும் வணக்கம்.